அருள்மிகு திரிபுரசுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் விற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து பல்லவ பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலை நாம் இங்கே சிந்தித்து வருகின்றோம். அதனுடைய தொடக்கமாக தொடர்ச்சியாக சாகா கலை நிலை தடைத்திடு வழி எனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெருஞ்சோதி என்ற அகவல் சென்ற வாரம் தொடங்கி நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே சாகா கலை என்பதை பற்றிய ஒரு நிச்சயம் அல்லது உறுதி, அது பற்றிய சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி அமையும் என்பதை பற்றி சென்ற வாரத்தில் நான் சிந்தித்தேன். அதன் தொடர்ச்சியாக சாகா கலை நிலை தழைத்திடு வெளி, அதாவது சாகா கலையினுடைய அந்த விரிவான அல்லது எல்லை குறித்த செய்தியை இந்த தழைத்திடு வெளி என்பதனாலே வள்ளல் பெருமான் குறிப்பிடுகின்றார். மற்றவர்கள் எல்லோரும் பெருவாழ்வில் பல வளங்கள் தழைப்பதற்கான வெளி என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பல வளங்களையும் கடந்து இருக்கிற ஒரு விஷயம் ஆதலினாலே அதை பற்றி குறிப்பிட வேண்டிய இடம் இது இல்லை. நான் உங்களுக்கு ஒரு அணுகுமுறையை தொடர்ந்து சொல்லி வருகிறேன். என்னுடையது அல்ல, அருட்பெருஞ்சோதி அகவலை பார்க்கின்ற வகையில் ஒரு முழுமையை முதலில் சொல்லுகிறார், அதனுடைய விரிவினை தொடர்ந்து சொல்லுகிறார். இதுதான் அருட்பெருஞ்சோதி அகவலில் வள்ளல் பெருமான் ஒரு மெத்தடாலஜி வச்சுருக்கிறார். மெத்தடாலஜின்னா எப்படி அடுத்தவங்களுக்கு சொல்கிறது. அதில் முழுமையை முதல்ல ரெண்டு வரியில், தேவைப்பட்டால் இன்னும் ரெண்டு வரியில் சொல்லிடுறார். அதுக்கப்புறம் அதனுடைய விரிவான விஷயத்தை, அதை தொடர்ந்து எதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குதோ, எதெல்லாம் அதுக்குள்ளே அடங்குதோ, அல்லது எதெல்லாம் அதை தொடர்ந்து புரிந்து கொள்ள வேண்டுமோ, அதனுடைய உள் அடக்கமாக அல்லது அதனுடைய பரிணாமமாக எதெல்லாம் உள்ளே இருந்து வந்திருக்குதோ அதெல்லாம் சொல்லுவார். அப்படி தான் எல்லாத்தையும் உங்களுக்கு தொடர்ந்து நான் அதை சொல்லியிருக்கிறேன். இந்த பெரிய நாதாந்த அந்த அந்தங்களை பற்றி நாம் படிக்கிறதுக்கு முன்னாடி கூட நான் அதை சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம அந்த அகவலுக்குள்ளே போகிறப்போ சுத்த மெய்ஞான சுக உதய வெளியேனும் அத்துவித சபை அருட்பெருஞ்சோதி, அதையும் அதுக்கு முன்னாடி சுத்த தன்மார்க சுக தனிவெளி எனும் அத்தகை சித்தபை அற்பெருஞ்சுவதி, இந்த ரெண்டு அகவலுக்குமான விளக்கம்தான் அந்த அந்தங்களில் பெறுகிற அனுபவம். தூய கலாந்தம், ஞான யோகாந்தம், விமல போதாந்தம், பெரிய நாதாந்தம், சுத்த வேதாந்தம், சுத்த சித்தாந்தம், அது வரைக்கும். அதுக்கப்புறம் அவர் சொல்ல வந்தது தகர மெஞ்ஞான தனிப்பெரு வெளியேனும் அகர நிலைப்பதி அற்பெருஞ்சுவதி. இது ஒரு முழுமையான விஷயம். அதனுடைய விளக்கம்தான் தத்துவ அதீத தனிப்பொருள் வெளியேனும் அத்திரு அம்பலத்து அருட்பெருஞ்சோதி, அதனோடு சார்ந்த விஷயம்தான் சச்சிதானந்த தனிப்பறவெளியேனும் அச்சு இயல் அம்பலத்து அருட்பெருஞ்சோதி. அதுக்கு பிறகு இப்போ சொல்கிறது எது தொடங்கி, இது தொடங்கி என்ன வருது அப்படின்னா உடல் மாற்றம். உடல் மாற்றம் தான் சாகா கலை நிலை அழைத்திடு வெளி எனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெருஞ்சோதி. இது வந்து ஒரு முழுமையான விஷயம். இந்த முழுமையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு இது நாம் கடந்து வந்த நிலைகளுக்கு பிறகு என்ன அடைஞ்சோம் அப்படிங்கிற ஒரு அந்த விஷயம்தான் முழுமையான விஷயம். அதுக்குள்ளே என்னெல்லாம் அடங்கியிருக்குது, எப்படிலாம் வளர்ந்து வந்தோம் அப்படிங்கிறது அதை தொடர்ந்து வருகிற விஷயங்கள். அப்படி தான் அதை புரிஞ்சுக்கணும். அப்படி தான் நான் இதை ஏறக்குறைய இந்த பாடல்களை எல்லாம் தொடர்ந்து அது ஒரு முறை நான் படித்து காட்டினேன். இந்த சாகா கலை நிலை தழைத்திடு வெளி எனும்
ஆகாயத்து ஒளிர் அருட்பெருஞ்சோதி. இது வந்து இந்த உடல் மாற்றத்தை ஆன்மா ஏற்று அல்லது பெற்றுக்கொள்ளுகிற விஷயம். இந்த ஆன்மா உடல் மாற்றத்தை பெற்றுக்கொள்ளுகிற விஷயம்னா என்ன? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தகர மெய்ஞானம், தத்துவ அதீத தனிப்பொருள் வெளி, இதெல்லாம் ஆன்மாவை பற்றிய விஷயம். சச்சிதானந்த தனிப்பறவெளி எனும் அச்சியல் அம்பலம், அது வரைக்கும் ஆன்மாவை பற்றிய விஷயம். அதுல தகர மெய்ஞான தனிப்பெருவெளி எனும் அகர நிலைப்பதி அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது ஆன்மா தகரத்தில் இருந்து அகர நிலையை அடை வருகிற அந்த முழு விஷயம். அதனுடைய தொடர்ச்சியா அது தத்துவ அதீதமானது அச்சியலானது அப்படிங்கிறது ஆன்மாவினுடைய அனுபவமா அதை முடிச்சு வச்சுட்டார் அப்படி நான் அதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப சொல்ல வர்றது ஆன்மா அனுபவம் பெற்ற பிறகு உடல் மாற்றம். அந்த உடல் மாற்றத்தினுடைய முழுமை தான் சாகா கலை நிலை தழைத்திடு வெளி எனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெருஞ்சோதி. இப்ப இதை கூட வந்து உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தகர மெஞ்ஞானத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, இந்த உலகத்துல இருக்கிற அனுபவ முடிவுகளில் நாம் எப்படி வளர்ந்துருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி முன்னாடி சொன்னார். அதுதான் அந்தங்களை பற்றி பேசினது. அப்படி நீங்க அதை தொகுத்து வகுத்து அதை புரிஞ்சுக்கணும். இந்த தொகுத்து வகுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல தொகுத்து அதனுடைய முடிவை சொல்லுகிற வள்ளலார் அதனுடைய வகைத்தன்மைகளை தொடர்ந்து எத்தனை வகைகள் அதை சொல்லணுமோ அத்தனை வகைகளில் அதை விளக்குகிறார். இப்படிதான் அருட்பெருஞ்சோதி அகவலை வச்சிருக்கிறார். நீங்க நினைக்க அப்படிதான் நான் அந்த முறையை கண்டுபிடிச்சேன். எந்த முறை அப்படின்னா, கீழிருந்து நாம மேல போற வரிசை முறையில வள்ளலார் சொல்லல, மேல இருந்து நாம எப்படிலாம் வந்தோம் அப்படின்னு மேல முழுசா சொல்லி அதுக்கு அடிப்படையை மேல இருந்து கீழே வரைக்கும் புரிய வைக்கிறார். அப்படிதான் வள்ளலாருடைய அந்த அருட்பெருஞ்சோதி அகவல் முறையே என்ன அப்படின்னா, முழுமையிலிருந்து கீழ், அதாவது மேல இருந்து கீழே சொல்றது, மேல இருந்து கீழே இறங்கி வர்றது. அதுல ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொல்லும் போது எந்த முறையை கையில் எடுக்கிறார், எதுக்காக அதை எந்தெந்த மாதிரி அதை புரிய வைக்கிறார் அப்படிங்கிற விஷயம் நாம சொல்றது இல்லை. இந்த பாட்டில் இருக்கிற அந்த பொருள் இருக்குல்ல, அந்த பொருள் அதை உங்களுக்கு அது இணைக்குது. அப்படிதான் நான் தொடக்கத்துல இந்த அன்பெருஞ்சோதி அகவல் தொடங்கும் போதே உங்களுக்கு ஒரு இன்னொரு விஷயம் கூட அதுக்கு, அதாவது பல இடங்கள்ல நான் அது வந்து நமக்கு புரிஞ்சது. அருள் சிவநெறிசார் அருள் பெருநிலை வாழ் அருள் சிவபதி ஆம் அருட்பெருஞ்சோதின்னு தொடங்குது இல்ல அருட்பெருஞ்சோதி அகவல். அது தொடங்கின பிறகு அது எப்படி எப்படி எல்லாம் அருள் சிவநெறியாக இருக்கிறது அப்படிங்கறது விளக்கிறது தான் ஆகம முடிமேல் ஆரணம் முடிமேல் ஆக நின்று ஓங்கி அருட்பெருஞ்சோதி, இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்தி அருட்பெருஞ்சோதிங்கிறது எல்லாம் அந்த அருள் சிவநெறி அருள் பெருநிலை அருள் சிவபதி அப்படிங்கிறத விளக்கிற பகுதிகள். அப்படிதான் அது நீங்க தொடர்ச்சியா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரிதான் இப்ப சொல்றது வந்து சாகா கலை நிலை தழைத்திடு வெளி எனும் ஆகாயத்து ஒளிர் அருட்பெருஞ்சோதி. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் மற்ற வெளியெல்லாம் வரும். மற்ற வெளி என்ன அப்படின்னா, காரணகாரியம் காட்டிடு வெளி, ஏகம் அநேகம் என பகர் வெளி, வேத ஆகமங்களின் விளைவுகளுக்கு எல்லாம் ஆதாரமாம் சபை அருட்பெருஞ்சோதி. அதுக்கப்புறம் சபைங்கிறத பேசுறார். வெளிங்கிறது இது வரைக்கும் இருக்கிறார். எது வரைக்கும்னா, சாகா கலை நிலை தழைத்திடு வெளி, அது உடல் அனுபவத்துக்கான விஷயம், உடல் மாற்றத்துக்கான விஷயம். அது காரணகாரியம் காற்றிடு வெளி எனும் ஆரண சிற்றபை அருட்பெருஞ்சோதி. இப்ப மறுபடியும் அந்த உடம்பில் இருந்து கொண்டிருக்கிற ஆன்மாவினுடைய விஷயமாக சொல்லுவது எது, இந்த காரண காரியம் காட்டிடு வெளி எனும் ஆரண சிற்றவை அருட்பெருஞ்சோதி. அதுக்கப்புறம் ஏகம் அநேகம் என பகர் வெளி எனும் ஆகம சிற்றவை அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறதும் அந்த உடம்பில் இருந்து ஆன்மா பெறுகிற அனுபவம். உடம்பு மாறின பிறகு உங்களுக்கு என்ன அனுபவம், உயிர் பெறுகிறது என்கிற இணைப்புல இந்த அடுத்த ரெண்டு அகவலும் வருது. இது நான் எதுக்கு வேகமா சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு உரை எழுதுகிற முறையில் அந்த படிப்பாளிங்களுக்கான விஷயமா இது. படிப்பாளிங்க இப்படி தான் அதை சிந்திப்பாங்க. எப்படின்னா, எதுக்கப்புறம் ஏன் சொன்னாரு, எதை வச்சு இதுக்கு சொல்கிறாரு அப்படிங்கிறத நான் சொல்லணும். அது உங்களுக்கு தேவையில்லைனாலும் அது ஒரு அமைப்பு. அதனால் அந்த பாட்டோட அமைப்பை எழுதுறது, உரை எழுதுறதுனா இப்படி எழுதணும், இதுக்கு முன்னாடி இது ஏன் சொன்னார், இதுக்கு முன்னாடி ஏன் சொன்னார், இதில் எதை சொல்ல வர்றார் அப்படிங்கிறது. இப்போ சொற்பொழிவாக கேட்கும்போது நமக்கு அனுபவம் தான் முக்கியம். அதனால் இது முக்கியம் இல்லை, இருந்தாலும் இதை பற்றி நான் அதை சிந்திக்கிறது அது ஒரு பாடமுறைக்கு உகந்தது, அவ்வளவுதான். இப்ப நான் அமைப்புக்கு வரேன் பாருங்க.
இந்த சித்தபை அப்படிங்கிற சொல்ல வள்ளல் பெருமானுக்குள்ள வரும்போது நீங்க தெளிவா இருக்கணும். சித்துனா என்ன? ஞானம். பொற்சபைனா உடம்பு. அதுக்குள்ள நீங்க தெளிவா இருக்கணும். சத்திய ஞானங்கிறது கடவுள். சித்தபை, பொற்சபை, ஞான சபை, இந்த மூணும் ஒரே நேரத்தில் உங்களால் பார்க்கப்படணும். இதை இதோட அடிப்படையை வைணவர்கள் வச்சாங்க. ஆனால் வைணவர்கள் வச்சதும் இதுவும் ஒன்றுன்னு சொல்லக்கூடாது. பரமபத வாசல் வைப்பாங்க தெரியுமா, அஞ்சு குழி, மூணு வாசல், வைகுண்டம், ஒரு தரிசனம் இருக்கும். இதில் வைணவத்தில் ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா அப்போ வைகுண்ட ஏகாதசி வரும்ல, அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அஞ்சு குழி, மூணு வாசல், வைகுண்டம்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தது இல்லையாரோ, சாதாரண நாளில் போய் பாருங்கள். அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பரமபத வாசல் இருக்கும், வைகுண்ட வாசல், அது கண்ணுக்கு நேராக தெரியாது. நேராக போய் நின்று அதை பார்க்கக்கூடாது. அந்த அஞ்சு குழியில் அஞ்சு விரலை வச்சுக்கணும். மூணு வாசலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கணும். அஞ்சு குழி மூணு வாசல் என்னன்னா, அந்த ஐம்புலன்களை அடைக்கிறது. அடைச்சிட்டு கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம், இந்த மூணு யோகத்தில் அல்லது கர்மயோகம், ஞான யோகம், கடைசியாக தான் பக்தி யோகம். அப்போ தான் பக்தி வந்த பிறகு தான் அது போகும். அந்த மூணு வாசல் அதான். அதுக்கு தாண்டி நீங்கள் பரமபத தரிசனம், இது வைணவத்தில் வச்சுருக்கிற முறை. அதே மாதிரி இதுன்னு சொல்லக்கூடாது. இது நாம் மாறுறது. இது பொற்சபை, சிற்சபை, சத்திய ஞான சபைன்னா என்னன்னா, நம்ம ஒரே ஆள் தான். நம்ம உடம்பு பொற்சபை, நாம் வந்து சிற்சபை, நமக்குள்ளே இருக்கிற கடவுள் வந்து சத்திய ஞான சபை. இந்த சத்திய ஞான சபையின் சந்நிதியில் இது மூணும் விளங்கி தோன்ற வேண்டும். எது? ஆன்மாவும் உடம்பும். இப்போ நீங்கள் திருவற்றியூரை வச்சு நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன். அதை எப்படி அப்படின்னா, திருவற்றியூர் கோயில் தொடங்கின வரலாறு வேற, அது வளர்ந்த வரலாறு வேற, அதுக்கப்புறம் அதை வள்ளலார் சுந்தரருக்கு பிறகு அதை அனுபவமாக்குற விஷயம் வேற. திருவற்றியூர் தொடக்கத்தில் லவுலீசர் இந்த மாதிரி ஆளுங்களால தான் தொடங்கப்பட்டது. பாம்பினுடைய புற்று படம்பக்கம் அப்படின்னா என்னன்னா, பாம்பினுடைய புற்றுங்கிறது பின்னாடி, தொடக்கத்தில் அது கிடையாது. தொடக்கத்தில் சித்திரம் எழுதி அங்கே வழிபட்டுருக்குறாங்க கடவுளை. கடவுளை வந்து படத்தை வைத்து வணங்கியது, அதான் படம் பக்கம் முதல்ல. அப்புறம் நமக்கு தமிழில் படம் பக்கம்னா பாம்பு புத்து, படம்னா பாம்பு. இப்போ படப்பை இருக்குல்ல, படப்பைனா அங்கே நம்ம எங்கள் இது காஞ்சிபுரம் போகிற வழியில் இருக்குல்ல, தாம்பரம் தாண்டி படப்பைனா என்னென்னா மலையடிவாரம், அங்கே பாம்பு நிறைய இருக்கும், அதனால அதுக்கு வேறு பேர் அது. வடப்பைனா ரெண்டு அர்த்தம், ஒன்று மலையடிவாரம், இன்னொன்று பாம்பு, விஷப்பை வச்சிருக்கிற பாம்பு, படம் எடுக்கிற பாம்பு விஷப்பை வச்சிருக்கல, அதனால அதுக்கு படப்பைன்னு பேர் பாம்புக்கும். அதே மாதிரி ரெண்டுத்துக்கும் இது ஒத்து வருது. எது? இந்த படம்பக்கநாதருங்கிறது. படம்பக்கநாதருக்கு அவங்க ஒரு விஷயம் விற்கிறாங்க. யாரு? நான் இது எதை சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, வெறும் நம்ம கருத்து மட்டும் சொல்ல, வரலாறுன்னு ஒன்று இருக்குல்ல அந்த கோயிலுக்கு, அதில் ஒருத்தன் சாமியோட சித்திரத்தை அவனுடைய குருநாதரை வரைஞ்சி வச்சு சாமியாக கும்பிட்டுருக்குறான். லகுலீசர் மரபில் காலாமுகம் பாசுபதெல்லாம் சொல்கிறான்ல, அங்கே போனீங்கன்னா கௌலீசர்னு ஒரு சிலை இருக்கும், அது அதுதான் அவரோட அவனோட குரு. இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, அவன் படம் வச்சு அதனால தான் இந்த கோயிலுக்கு அப்படி வந்ததுன்னு மட்டும் கிடையாது. அவன் படம் வச்சும் வழிபட்டுருக்கலாம், அதுக்கு முன்னாடி புத்தும் வழிபாடில் இருந்திருக்கலாம். இதுக்கு நமக்கு இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு யாரும் தகுதி ஒன்றும் பெரிய ரைட்டு கிடையாது. அவங்க சொல்கிறாங்கன்றதுனால அது ஒன்று மட்டும் நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் பாம்பு புத்தும் வழிபாட்டுக்குள்ளே நமக்கு இருக்குது, அது அங்கே இருந்திருக்கலாம். இப்போ அந்த அதுதான் வள்ளலார் பேக்கர். சரி, இதுக்கு நடுவில் அந்த இடத்துல ஒரு விசேஷம் இருக்குது. எந்த இடத்துல? திருவொற்றியூரில். என்ன விசேஷம் இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே சுந்தரர் வந்ததுனால அது தெரியுது. சுந்தரர் வந்து இருந்ததுனால அங்கே என்ன தெரியுது? பெரிய சாப விமோசனாலாம் அங்கே தெரியுது. வினை தீர்க்கப்படுகிற விஷயம்லாம் திருவொற்றியூரில் தெரியுது. நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியான வினை தீர்க்கிற இடம் திருவொற்றியூர். ஆனால் அதை வினை தீர்க்கிற இடமா நம்ம சொல்ல மாட்டோம். ஆனால் அது உண்மை. அது அது என்ன? அது அந்த லிஸ்ட்டில் சொல்லி வினையில் அதிகமாக இருக்கிறவனாம் அங்கே கும்பி சேர்க்கக்கூடாது. நீங்கள்
அது ரொம்ப தெளிவா அந்த அனுபவத்துக்கு வரணும். ஏன்னா கடைசியில வள்ளலார் அங்க இருந்துதான், வள்ளலாருக்கு வினை இல்லை நீங்க சொல்லலாம், ஆனா இந்த கடைசியா கடவுள் அடையறோம்னு நினைச்சிங்களேன், அந்த காலகட்டத்துல நமக்கு மொத்த வினையும் கழிக்கிற ஒரு நிலவரம் உண்டு. நம்ம மகிமைக்காக அவங்களுக்கு எதுவும் இல்லை, அவங்கலாம் வந்து கடவுளுக்காக வர, கடவுள் அவங்க வினையை வச்சு தான் அவங்கள வேலை செய்ய வர வைப்பார். யார இப்போ என்ன வர வச்சாலும் சரி, உங்களை வர வச்சாலும் சரி, யாரை வர வச்சாலும் ரெண்டு கடவுள், அதாவது நாம ஒன்றும் அறியாமையில் இருக்கலாம், எந்த பிறப்பினாலேயும் ஒரு சமுதாய பயனை திட்டமிடாமல் கடவுள் படைப்புக்கு உட்படுத்துவது இல்லை. ஆனால் அது நமக்கு தெரியாது. ஆன்டியா இருக்கலாம் அல்லது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக பாசிட்டிவ் ரெண்டுமே இருக்கலாம். உங்களை வச்சு ஒருத்தனுக்கு தண்டனை பண்ணா நீங்க நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல பயன்படுறீங்க, அவ்வளவுதான். பயன்பாடு இல்லாமல் உலகத்துல உங்களுக்கு கடவுள் அறிவாளினா அவன் சும்மா ஏதோ நம்மள, நம்ம ரொம்ப அறிவாளி தான் அவனை விட என்ன கேட்ட. ஆனா அவர் எப்படி பெரிய அறிவாளின்னு கேட்டீங்கன்னா, உங்க ரூட்லயே ஒண்ணு இருக்கும், அவர் ரூட்ல ஒண்ணு இருக்கும், இது ரெண்டும் சேர்ந்துதான் நாம. இது எப்படி எனக்கு கண்டுபிடிச்ச அப்படின்னா, அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவோம்ல, இந்த புல்லாய் பூடாய் புழுவாய் நம்மளை பிறக்க வைக்கிறாரு, மனிதனா பிறக்க வைக்கிறதுக்கு வரைக்கும் அது வருது. இந்த புல்லாய் பூழாய் இதெல்லாம் பிறக்கிறாங்கல்ல, அப்போ நமக்கு தெரியாம சமுதாயத்துக்கு நம்ம பயன்படுவோம், நமக்கு ஒரு அறிவு வளர்ச்சி அது இருக்கும். இப்போ புல்லா பிறக்கிறோம், பூண்டா பிறக்கிறோம், அப்புறம் ஒரு பாம்பா பிறக்கிறோம்னா நமக்கு ஒரு கேரக்டர் இருக்கும், அந்த அந்த உயிரா பிறந்து அதுல நீங்க ஒன்ன கத்துக்கணும். அது மூலமா உங்களுக்கு தெரியாம ஒரு சமுதாயத்துக்கு ஒரு நோய்க்கோ அல்லது சமுதாயத்துக்கு அறிவுக்கோ நம்ம நம்ம பிறப்பு ஒரு பயன்பாடு உடைய பிறப்பா இருக்கும். அதை நான் எளிமையா தொட்டாசினிங்க வச்சு அடிக்கடி சொல்லிக்கிறேன், மத்ததுல நமக்கு விவரம் பொத்தாது. தொட்டாசினிங்க தொட்டா சுருங்குதுன்னா நமக்கு சொரணை இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி அது ஒரு நோய்க்கு மருந்தா மாறுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சொரணை நம்ம கத்துக்கிறதுக்கு தான் அதுல பிறக்கிறோம். இதுல தொட்டாசினிங்கியாவும் நிறைய சொரணை உள்ள செடிங்க இருக்குதுல்ல, எல்லாத்துக்கும் சொரணை இருக்குது, ஆனா சொரணிக்குன்னு அதை தனித்தன்மையா வச்சு ஒன்று வரும். இப்ப நமக்கு எல்லா குணமும் இருக்குது, ஆனா நமக்குன்னு ஒரு நாம செய்யறதுக்குன்னு ஒரு விஷயம் வரும்ல, அதுதான் நமக்கு ஹைலைட்டு ஸ்பெஷல். அதுல வச்சுக்கிட்டு நீங்க எல்லா நல்ல குணத்தையும் காட்ட முடியாது, ஒரு நல்ல குணத்துல மற்றதெல்லாம் சேரும், இதுதான் நமக்கான எல்லை. நாம் எல்லா குணத்திலையும் வல்லவர்களாக இருக்க முடியாது, ஒரு நல்ல குணத்தினை சார்ந்து உங்களுக்கு மற்றதெல்லாம் பிடிபடும். புரியுதா? அதாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நல்ல ஜோதிட வித்துவான் இருக்காருன்னு வச்சிங்களேன், அவருக்கு எல்லாம் நல்ல சொல்ல வரும், மற்றதெல்லாம் அவருக்கு எல்லாம் வருமா? வராது. அந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம். அவ்வளோதான் புரிய வைக்கிறதுக்கு இந்த உதாரணம் சொல்கிறேன். நிறைய உதாரணம் இருக்குது அதில். இப்போ நீங்கள் வந்து ஒரு செயல் செய்யும் பொழுது எல்லாத்தையும் செய்ய மாட்டோம், ஆனா அந்த செயல்ல சமுதாயம் சேரணும். புரியுதாது? நான் அடிக்கடி சொல்றேன்ல, கோவில் கட்டுறவன் கோவிலை மட்டுமே கட்டிக்கிட்டு அடுத்தவனை மதிக்காம இருந்தான்னு வச்சுங்களேன், அவனுக்கு ஒரு புட்டாள்தனம் வருது இல்ல, அதுக்குன்னு ஒரு பொறுப்பை கண்டிப்பா கொடுப்பான். அதுதான் ரொம்ப கொடுமையா இருக்கும் உங்களுக்கு, அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான பொறுப்பு. ஏன்னா ஒரே கேரக்டருக்காக அவனை வாட்டி வதைக்கிறது, அவன் என்ன நல்லவன் ஆயிட்டான்ல, அதனாலதான் இப்ப சமுதாயத்துல யாரெல்லாம் ரொம்ப மோசமா கஷ்டப்படுறாங்களோ அவங்க ரொம்ப நல்லவங்க, கொஞ்சம் சொகுசா இருக்கிறவங்க ரொம்ப நல்லவன் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் தெளிவா. நீங்க கேஸ் போட்டீங்கன்னா அதுக்கு நான் அப்படி வீட்டுல பதில் சொல்லுவேன். என்ன எங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நல்லவனா காட்டணும், நான் வசதி வாய்ப்போட இருந்து நல்லவனா காட்ட முடியாது இல்ல, அப்புறம் நல்லவனா காட்டுறதுன்னு வந்தாலே எனக்கு எது வருது, பிரச்சனை வருது இல்ல. அதனால வந்து நீங்க இன்னும் நம்மளை விட கெட்டு போய் கஷ்டப்படுறான் பாரு, குப்பை பொறுக்கிறவன் அவன்லாம் தான் நான் சொல்றேன், அவன்லாம் ரொம்ப மகன் மாதிரி பிறந்திருப்பான், ஏதோ ஒரு மேட்டர்ல குறை பண்ணியிருப்பான், அவனை விட்டு குப்பை பொறுக்க விட்டு பிடி பிடி கொடுத்துருப்பாரு கடவுள், வேற ஒன்றும் கிடையாது அவனுக்கு, அவனுக்கு அதை தவிர பிளாக் ஆயிருவான். அதாவது அதான் நேற்று கூட சொன்னேன் நான், அவனை வேற தவிர அவனுக்கு மூளையே வேலை செய்ய விட மாட்டான். என்ன அந்த ஒரே ஒரு விஷயத்த செய்ய வச்சு, அப்ப இதை நினைச்சு பாருங்களேன், அது அப்ப இப்பவே செஞ்சுட்டா முடிஞ்சு போச்சு இல்ல. இப்போ அது தானே நம்ம இவ்வளோ அருளாளர்கள் ஏன் இவ்வளோ பாட்டு பாடனா, நீங்க இப்போ புரிஞ்சிங்கப்பான்னு அர்த்தம், நீயா பட்டு தெரிஞ்சு எப்பப்பா தேர போற அப்படின்னு அர்த்தம் இருக்கு. அதுதான் இவங்கெல்லாம் இந்த எழுதுறது, இல்லாட்ட இவங்க எழுதணும், அதை பத்தி எழுத வேண்டிய வேலைலாம் கிடையாது, கடவுள் தான் பார்த்துப்பாரு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதுல என்ன அடுத்த ரகசியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறப்புக்குள்ள நாம நம்ம கத்துக்கிறதுக்குன்னு ஒரு செய்தியா கடவுள் கொடுத்த அந்த உடம்பு நமக்கு தெரியாமலே சமுதாயத்திற்கு பயன்படுகிற மாதிரி ஒரு விஷயத்தை கடவுள் வைக்கிறார். அதுக்கு நான் தெளிவா சொன்ன உதாரணம் தொட்டாசி, நீங்க உங்களுக்கு ஞாபகம் இல்லைனா ஞாபகப்படுத்திங்க, தொட்டாசி நீங்க தொட்டா சுருங்கும். அது மாதிரி நமக்கு மனநிலை உடம்பு ரீதியா வாழறவன் ஒரு சொரணையோட வாழலனா செத்தாருள் வைக்கப்படும். அந்த தொட்டாசி நீங்கி மூல நோய்க்கு மருந்து பயிற்சி சுருங்கி சுருங்குற தன்மையை அது கொடுக்குமா? அப்போ நான் பிறக்கிற பிறப்புல எனக்கு அறிவு மட்டும் இல்லை, எனக்கு தெரியாமலே இந்த சமுதாயத்துக்கு ஒரு பயன்பாடு என்னுடைய உடல் ரீதியா கடவுள் வச்சிருக்கிறார். இந்த பிளான் கடவுள் தான், வேற யாருக்கும் கிடையாது. இதைதான் நான் கடவுள் அறிவாளின்னு சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி கடவுள் நம்மளை விட அறிவு இல்லை நான் சொல்லல, நமக்கு அப்படி பிளான் பண்ணவே தெரியாது. ஒரே விஷயத்துல ரெண்டு, நீங்க யாராவது ஒரு வேலையா தானே போவீங்க, எல்லாரும் ரெண்டு வேலையா போவீங்களா? எங்கேயாவது தொடக்கத்துல இருந்தே ரெண்டு ஒரு வேலைக்கு போகாம இன்னொரு வேலையாவும் போற மாதிரி உங்களுக்கு இருந்தா பாருங்களேன், உங்களுக்கு கடவுள் யாருன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? நான் சொல்றது ஒரு உதாரணத்துக்கு தான், உங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் வராது. எதுக்கு இதை சொல்ல வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறப்புல நமக்கு நல்ல குணங்கள் அப்படின்னு வராது, எல்லாமே ஒரே ஒரு நல்ல குணம் இருக்கும். இந்த நல்ல குணத்துல நீங்க நிக்கிறீங்க, இதோட கூட அந்த சார்ந்து இருக்கிற சமுதாயத்துல நீங்க அந்த உறவுல இதை ஜெயிச்சு காட்டணும். இதை ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைவடைஞ்சிடும், எது பொறப்பு நிறைஞ்சிடும், இதுலயே முடிஞ்சிடும் கதெல்லாம். ஆனா அது நமக்கு புரியாது, அதான் பிரச்சனை. அது அந்த மனநிலையே வராது. அந்த மனநிலை வந்துட்டாதான் நமக்கு என்னவாயிடுவோம், ஞானி ஆயிரம்ல. ஞானினா அதான் ஞான சித்தின்னு அதுக்கு தான் சொன்னேன். இப்ப இங்க வள்ளல் பெருமான் வரலாறுலயும் இந்த திருவொற்றியூர் அதுக்கு தான் சொன்னேன், இந்த பாம்பு, பாம்போட குத்து, பாம்போட உடம்பு, பாம்புங்கிற உன்னுடைய உயிர் ஆன்மா, அது இருக்கிற குத்து புற்று, அந்த புற்றுங்கிறது வாழற இடம். இந்த வாழற இடமும் பாம்பு இருக்கிற உடம்பும் பாம்போட உயிரும் அப்புறம் கடவுளும், இந்த நாளும் கடவுள் தன்மையில மாறுறதுதான் தடை திருடு வெளி. இதுதான் சாகா கலை நிலை. இது மட்டும்தான் எனக்கு சொல்ல தெரியும். எதுல இதுல உங்களுக்கு எது, இது இந்த இடத்துல மட்டும் நீங்க யாரும் கோட்டை விடக்கூடாது. என்ன கோட்டை விடக்கூடாது அப்படின்னா, இது அற்பெருஞ்சோதி 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 நாளா ஏன் சொன்னார்னு சொன்னப்பெல்லாம் இங்க சொல்லியிருக்கிறேன், அதே தான் இருக்கும். இப்போ வந்து நாம இதுவரைக்கும் சொற்பொழிவு அல்லது சைவ சித்தாந்தம் எப்படி படிக்கிறோம்னா, கடவுள் எனக்குள்ள இருக்கிறாருன்னு தானே படிப்பீங்க, அப்படித்தானே பேசிட்டு பழக்கமாயிருக்கு நம்ம மூளையில. கடவுள் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம், என் உடம்புலையும் இருக்கிறாருங்கிறது உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். கடவுளை நாம ஏதோ உடம்புல இல்லாத மாதிரி நம்ம உயிர்ல தான் இருக்கிற மாதிரி பேசணும் இல்ல, அதை வள்ளலார் படிக்க வந்தீங்கன்னா அதை மாத்திக்கணும். சைவ சித்தாந்தத்துல அதான், ஆனா சைவ சித்தாந்தத்துல அப்படி சொல்லித்தர நமக்கு, எந்த ஏ ஈசா உடலிடம் கொண்டாய், யான் இளம் இதற்கு ஓர் கைமாறு, யாரு மாணிக்க வாசகர். அப்புறம் உடம்பே கோயிலாக சொல்லியிருக்கிறாங்கல்ல, இதெல்லாம் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அதிலையும் கடவுள் இருக்கிறார். நாம படித்ததுல எது ஞாபகம் வருதுன்னா, நமக்குள்ள மட்டும்தான் ஏதோ கடவுள் இருக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம். ஏன் அது நமக்குள்ள மட்டும் கடவுள் இருக்கிறார் மாதிரி நமக்கு நினைப்பு வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நாம தான் அறிவாளி உடம்புல, நம்ம தன்மையிலேயே இருக்கிறதுனால அது தலைமை உடையதாக இருக்கிறது, அவ்வளவுதான் விஷயம். இப்போ நாம இருக்கிறோம்ல, இப்ப நீங்க இங்கதான் இப்ப நீங்க சாப்பிடுறீங்க, அப்புறம் என்ன கீரை இருக்குது, அரிசி இருக்குது, எல்லாம் இருக்குது. இப்போ நீங்க உங்களை பத்தி நினைக்கும் போது உடம்பு தான் ஞாபகம் வரும், கீரை அரிசிலாம் ஞாபகம் வராது. அதுதானே உங்க உடம்பு, அதை சாப்பிட்ட பிறகு நமக்கு அதான உடம்பா மாறுது, ஆனா அது ஞாபகத்துக்கு வராது இல்ல. உங்க உடம்புன்னொடனே இதுதானே ஞாபகத்துக்கு வருது, அதுவும் நம்ம உடம்பு ஞாபகத்துக்கு வருமா யாருக்காவது? அதான் கடவுள் நிலவரம். நாம நினைச்ச உடனே நமக்குள்ள மட்டும்தான் கடவுள் இருக்கிறாரு நினைக்கிறான், நாம நமக்கு உடம்புல இருக்கிறாரு மத்ததுல இருக்கிறாருங்கிறது ஞாபகம் வராது.
அது எல்லாம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தான் வந்து தலைத்திடு வெளி. இந்த கடவுள் வியாபகம் எனக்கு விரிவடைகிறது. இத அவரு நம்ம ஞானசரியை நூல் எழுதுகிறார்ல வள்ளல் பெருமான், அதுதானே கடைசியில எல்லார்ட்டையும் கொடுத்து இதை படிங்க அப்படின்லாம் சொல்றார். அதுலதான் வந்து அவரு ரொம்ப அழகா அகவடிவு இங்கு அனக வடிவு ஆகி பொன்புடை நன்கு ஒளிர் ஒளியே புத்தமுதே ஞான பூரணமே ஆரணத்தின் பொருள் முடிமேல் பொருளே வன்புடையார் பிறர்கரிதாம் மணியே சிற்றவையின் மாமருந்தே என்று உரைமே தீமையெல்லாம் தவிர்த்தேன். அந்த பாட்டுலதான் தொடக்கத்துல இன்புறலாம் எவ்வுலகம் ஏற்றிட வாழ்ந்திடலாம் எல்லாம் செய் வல்ல சித்தி இறைமையும் பெற்றிடலாம் அன்புடையீர் வம்மின் இங்கே சமரச சன்மார்க்கம் அடைந்திடுமின் அகவடிவு இங்கு அனக வடிவாகி பொன்புடை நன்கு ஒளிர் ஒளியே. இந்த உடம்பு பொன் போல மாறும். இதுக்கு எப்படி இதை சொல்ல வரீங்கன்னு கேட்டீங்கன்னா நான் நிறைய எளிமையா நிறைய தர இதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ரொம்ப எளிமையா உலகத்துக்குள்ள இது எல்லாத்துக்கும் நமக்கு என்ன உண்டு அப்படின்னா உதாரணம் உண்டு. எதுக்கு நாம ஒரு விஷயம் அனுபவிக்கிறோம்னு வச்சுங்களேன், இதுக்கு கடவுளை பத்தி பேசுறோம், கடவுளை அனுபவிக்க முடியுமான்னு கேட்கிறோம், அதுக்கு ஒரு முறை சொல்றோம். இது எல்லாம் நமக்கு உலகத்துல நாம வாழற வாழ்க்கையில ஏதாவது ஒரு இடத்துல இதுக்கு ஒரு உண்மை இருக்கணும், இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க அந்த தத்துவத்தை நம்ப வேணாம். அதே மாதிரி உடம்பு பொண்ணா மாறுமா அப்படின்னு கேட்டா நீங்க நம்பலாமா வேணாமா? அப்புறம் யாருங்க அதை கம்மலா ஆக்கி போட்டுக்க முடியுமான்னு கேட்கக்கூடாது, அல்லது செயின் ஆக்கி போட்டுக்க முடியுமான்னு கேட்கக்கூடாது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தங்கம் வந்து நம்ம உடம்பா இருந்தா கட்டியா மெட்டலா இருக்குமா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம உடம்புல எது அதிகமா இருக்குது? இரும்பு தான் அதிகமா இருக்குது. நம்ம உடம்பு தன்மையில இரும்பு இருக்கும், அதுக்கு அப்புறம் கால்சியம் இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா இயக்குறது இரும்பு தன்மை தானே, ஹீமோகுளோபின் தான் நம்மள அந்த ரத்த ஓட்டத்துல அதிகப்படியா இயக்குறதுக்கு உதவுது. இதை எதுக்கு கேட்டேன்னா, பூமியோட மையம் இருக்குல்ல, அது இரும்பு குழம்புனால கொதிக்குது அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இப்போ நமக்கு ஒரு நோய் வந்தா என்ன மருந்து கொடுப்பீங்க? இப்போ உங்களுக்கு நமக்கு நோய் வருது, என்ன மருந்து கொடுக்கலாம்? உடனே வந்து இங்கிலீஷ் மெடிசன் கொடுக்குறேன். அது வந்து என்னது இது? இப்போ ஆங்கில மருத்துவம் எது? அது ஆங்கில மருத்துவம் எது சார்? வேதியியல், வேதி மருந்து, அதான் அலோபதினு சொல்றேன்ல. அது என்ன மூலக்கூறு? இப்போ குரோஸ் என்னன்னா பாராசிட்டமால் அப்படின்னு எழுதுறாங்கல்ல, பாராசிட்டமால்னா குளோரின் இருக்கும், அதுக்குள்ள ஹைட்ரஜன் இருக்கும், சோடியம் இருக்கும், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துருக்கு. நீங்க லிஸ்ட் பாத்துங்க, கெமிக்கலை பாத்துங்க. இந்த மருந்து எதுல கலக்குறாங்க, எதுல இருந்து எடுக்கிறாங்க? ஓ, இதெல்லாம் தெரியாது இல்லை நமக்கு. எதுவும் முழுங்குறோம், தண்ணியை குடிக்கிறோம், அவ்வளவுதான் தெரியணும். இந்த பார்த்து நிறுத்திட்டு நமக்கு சித்தால சாப்பிட்ற முதல்ல நம்ம என்ன சொல்லுவோம்னா, பிறந்ததுல இருந்து உனக்கு எந்த மாதிரி உடம்புக்கு உணவு ஒத்துக்குதோ அந்த உணவு சாப்பிடணும். முதல்ல ஒரு உதாரணத்துக்கு அவ்வளவுதான். அதுதான் நம்ம கீரைக்கு மாத்துறது, அப்புறம் தெரிக்கிறனா வந்து புதினாவுக்கு, கொத்தமல்லிக்கு, இஞ்சிக்கு, இப்படிலாம் நிறைய மாறல. சாப்பிட்றது சாப்பாடு, சாப்பாட்டிலேயே அதுவே வேலை செய்யற மாதிரி சாப்பிட்டா சாப்பாடுவே மருத்துவ தன்மையை பெற்று விடுகிறது. அது வேலை செய்யல அப்படின்னா மருந்து மாதிரி இன்னொன்னு சாப்பிடணும், அதானே? இப்ப இஞ்சியே சாப்பிட்டு முடியாது. இஞ்சி நோயா இருக்கிறதுனாலதான், அதாவது ஒரு பிரச்சனைனாலதான் இஞ்சியை சாப்பிடணும். தொடர்ந்து இஞ்சியை கலக்கிறது வேற, இஞ்சியை அதிகமா சாப்பிடுறது வேற. முடிஞ்சுதா? இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த சின்ன சின்ன உணவு மருத்துவம் இல்லாம இயற்கையில மெட்டல் இருக்குல்ல, மெட்டலுக்கு முன்னாடி இன்னொரு மருந்து பண்ணுவாங்க. இப்ப இஞ்சினா உணவு மருத்துவம், மருந்து உங்களுக்கு எது தாவர பொருள்கள் மூலமா எல்லா விதமான மருந்துகளும் உண்டு. தாவரத்துல மருந்து எல்லாத்துக்குமே உண்டு, அதான தெரியாதாது. இன்னும் அட்வான்ஸா இந்த மருந்து ஒத்துக்கலன்னா விலங்குகள்லயும் நீங்க மருந்து எடுக்கலாம். ஒரு சில நோய்களுக்கு கோழியில பறவையில இருந்து விலங்குல இருந்து மருந்து எடுக்கிறாங்க, பாம்புல இருந்து எல்லாத்தையும் எடுக்கிறாங்க, அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அது அது இல்லாம உங்களுக்கு வைத்தியம் நல்லா தெரிஞ்சா அவன்
தாவர உணவுக்கு தாவரத்துல மருந்துக்கு பிறகு எதுக்கு போவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெட்டலுக்கு போவான். அதுல தான் அயச்சந்தூரம் அப்புறம் இன்னும் அந்த வெள்ளி பஸ்மம் இதெல்லாம் கொடுக்கறதுலாம் அதுதான். எல்லா நோயும் குணமாகறதுக்கு உடம்ப அப்படியே மாத்தி கொடுக்கறதுக்கு பயன்படுத்துற மருந்து எது தெரியுங்களா? அதுதான் தங்க பஸ்மம். அதை கண்டுபிடிக்கணும். ஆனா செய்யற முறை இருக்குது. அது வந்து கருப்பா வரக்கூடாது, தங்கம் மாதிரி வரக்கூடாது, வெள்ளையா வரும்ல அது கொடி, தங்கப்பஸ்மம் கொடி கொஞ்சம் நல்ல வெள்ளையா தெரிஞ்சது மாதிரி இருக்கும். இத முன்னெல்லாம் வந்து ரெண்டு பேர் சாப்பிட்டு சீக்கிரமா செத்து போயிட்டாங்க. நம்ம மதன் மோகன் மாலவியா ஒண்ணு, இன்னொருத்தர் ஒண்ணு, அவங்கலாம் அப்பெல்லாம் வந்து வைத்தியருங்க. பூமி அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நாள், 45 நாள் 48 நாள் நீங்க பூமி கடியில இருக்கணும், வெதர் மாறக்கூடாது அப்படின்னு கீழே சுரங்கம் தோண்டி கீழே நிலத்துக்கு பூமிக்கு அடியில ஒரு அறை வச்சு எல்லாம் இருந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சாப்பிட்ட கதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இது என்ன அப்படின்னா, அது அந்த மருந்து சரியா தயாரிக்கப்படணும். முதல்ல தான் முதல்ல வந்து தங்கத்தை மெட்டல் தன்மையிலிருந்து பவுடர் தன்மைக்கு மாத்தணும், கரையிற தன்மைக்கு மாத்தணும். இப்ப நீங்க கால்சியம் மாத்திரை செல்கால் கல்கால் அப்புறம் ஆள்கால் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல இந்த கால்சியத்துக்கு, அது செரிக்காது உங்களுக்கு தெரியும். அது தடிச்சரியா இருக்கும் அந்த மாத்திரை, பெரும்பாலும் அந்த மாத்திரை வந்து உங்களுக்கு செரிக்காது, உங்களுக்கு நல்லா தெரியும்ல. கால்சியம் மாத்திரை சாப்பிட்டதே இல்லையா, வயிறு வலிக்கும் இல்லை வந்து அந்த மாத்திரை, அதாவது அந்த குடல் கிரகிச்சு அந்த எலும்புக்கு அது சத்து கொடுக்காது. ஆனால் அந்த ஹோமியோபதியில் ஒரு மாத்திரை வச்சிருக்கிறான் கால்சியத்தில், அது மட்டும் அது கிரகிக்கும். அவன் அந்த படியை பொடியை மாத்திரான், எது ஹோமியோபதியில் கால்சியம் ப்ராப்ளத்துக்கு மாத்திரை அதில் நல்லாயிருக்கும். அது வந்து எலும்போட சேர்றதுக்கான அந்த மூளை. இப்போ நீங்கள் பால் குடிக்கிறீங்கல்ல, பாலை எப்படி குடித்தா நம்ம வயிறு ஏற்றுக்கும்? மோராக்கி மோரை கருக்கி நீராக்கி அப்படி குடிச்சாதான் அது பால் நாம குடிக்கலாம். இல்லைன்னா ரெண்டு இறைப்பை கண்ணுக்குட்டி பால் குடிச்சதுன்னா அதுக்கு எத்தனை இறைப்பை? அவங்க அம்மா பாலை குடிக்கிறதுக்கு அது ஒரு இறைப்பை கிடையாது, ரெண்டு இறைப்பை வேலை செய்யணும். இப்ப நமக்கு தம்மா துண்டு வச்சுட்டு அதுவும் வீக்கான இறைப்பை நமக்கு, இதுல பால் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை டைல்யூட் பண்ணணும், அந்த மூலக்கூறுகளை உடைக்கணும். நீங்க அதை உடைக்கிறது தான் தயிராக்கி மோராக்கி குடிக்கிறது, அப்போதான் அது நமக்கு சரியானது. இது மருத்துவம். நீங்கள் குடிச்சது அதில் ஒரு நோய் வருது, அது வேற விஷயம். பால் நம்மளை உயிர் காக்குதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறோம், ஆனால் அதை நம்ம வேற மாதிரி மாற்றி டீயா காப்பியாலாம் மாற்றி அதை வேற மாதிரி மாற்றி குடிக்கிறோம். அதை மோர் ஆக்குற வரைக்கும் நாம் வேலை பார்க்கறது கிடையாது, அது ஒரு குறை. பால் உணவு இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்தேன், உணவு முறைகள் நம்முடைய உடம்பு குடலோடு சம்பந்தப்பட்டு என் உடலை இயக்கிறதுக்கான தொடர்பு. இதில் தலைமையானது தங்கப்பஸ்தம். அவ்வளோதான். இது எதுக்கு இவ்வளவு நேரம் சொன்னேன், அப்ப நம்ம உடம்பினுடைய முடிவு எங்க போய் நிக்குது, தங்கத்துல போய் நிக்குதுன்னு சொல்ல வந்தேன். இப்ப நம்ம உடம்பு தங்கமா மாறினா அழியாது. நோய்க்காக தங்கப்பஸ்மம் கொடுக்கறது ஒரு உதாரணம் உண்மை என்பதனாலே இந்த உடல் தங்க உடம்பு பொன் சபையாக மாறுகிறது என்பது கண்டிப்பாக உண்மை அப்படிங்கறதுதான். இது தங்கமே அணையார் அப்படிம்பார் வள்ளலார். யார? மரணமிலா பெருவாழ்வு பெற்றவர்களை தங்க சபை, தங்கமே அணையார் கூடிய சன்மார்க்க சபை அப்படிம்பார். தங்கம் அப்படின்னா நல்லவன் மட்டும் இல்ல, அவங்க உடம்புக்குள்ள அந்த மாற்றம் நிகழ்ந்திருக்கும். எது இது எப்படி நிகழும் அதை சொல்லுங்க பாப்போம். இப்ப சாகா கலை நிலை எப்படி நிகழும்? இப்ப வள்ளலார் எழுதுறாரு, இப்ப நம்ம ஆளுங்க நிறைய வள்ளலார் சொற்பொழிவாளர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க என்னென்னமோ சொல்றாங்க. ஜனங்க எதுல இருக்கிறவங்க என்னென்னமோ சொல்றாரு என்னங்க அப்படிங்கிறாங்க. வள்ளலார் எளிமையாக தான் சொன்னார், அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் உபதேசம் பண்ணியிருப்பார் போலகுது, அதனால நிறைய சொல்கிறாங்க அவங்க. வேற என்ன சொல்ல முடியும்? அது இப்படி ஏறும் அப்படி ஏறும் தலை பின்னுவாங்க தின்னுவாங்க ஜீவன்பாங்க, நமக்கு ஒன்றும் புரியாது. ஆனால் இதெல்லாம் உண்மைதான், இந்த சொல்லாம் உண்மைதான், யாரும் இல்லைன்னா சொல்லலை. இந்த சொல்லில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சொல்லுக்குள்ள ரொம்ப நீங்களாம் மெனக்கட்டு அதுக்குள்ளே போக முடியாது. அவர் என்னன்னா பிரித்து பிரித்து எழுதி வைக்கிறார். இப்போ இந்த தங்கப்பஸ்மம் செய்யறாங்கல்ல, அதே மாதிரி அயச்சந்தூரம், அது ஒரு சித்த வைத்தியர் என்கிட்ட சொல்லுவார் அயச்சந்தூரத்தை பத்தி என்ன சொல்லுவார் அப்படின்னா, எவன் ஒருத்தன் அயச்சந்தூரத்தை கருப்பா எடுக்கிறானோ அவனுக்கு அயச்சந்தூரம் செய்ய தெரியலன்னு அர்த்தம். இன்னும் ஆனா இன்ன வரைக்கும் இன்ஃபாஸ்ல கருப்பா தான் கிடைக்கும், அதை செவப்பா எடுக்கணும் அப்பன்னா அது அவ்வளவு தெளிவா தெரியாதுன்னு அர்த்தம். அவர் இருக்கார், இவருக்குரிய நண்பர் தான், 96 வயசுக்கு மேல அவருக்கு, அவர் தானே சொல்லுவார் சார் அயற்கந்தூரத்தை. ஆனால் அவர் எனக்கு ஒரு தடவை மருந்துலாம் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் அவருக்கு
அவ்வளவு தெளிவா இல்ல அவர் மனநிலை. எனக்கு ஒருத்தர் ஜோதிடர் பார்த்தாரு அதுக்கப்புறம் அவருக்கு தெளிவா மனநிலை இல்ல, எனக்கு ஒருத்தர் வைத்தியம் பண்ணாரு அதுக்கப்புறம் அவர் தெளிவா மனநிலை இல்ல, எனக்கே ஆச்சரியமா இருக்குது. இந்த மாதிரி நமக்கு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெளிவான மனநிலை இல்ல. அவர் சில விஷயம்லாம் சொன்னார். அதே மாதிரி அடுத்து போனவங்கலாம் வைத்தியம் பண்ணல அவர், அதுக்காக சொல்ல வர நான் எதுக்குன்னா. ஆனா அவங்கலாம் ஜாம்பவான், அவங்க சொன்ன சில உண்மையெல்லாம் எனக்கு தெரியுது. என்ன சொன்னாங்கன்னா இந்த அயச்சந்திரத்தை கருப்பாக தான் எடுக்கிறானுங்க, ஆனா அது சிவப்பாக வரணும். சிவப்பாக வந்து எடுத்து கொடுத்தாதான் அது இரும்பு செத்து மேலே ஏற்றும், வேற ஒன்றும் இல்லை. அயச்சந்திரத்தை வந்து அந்த தங்கத்துக்கு முன்னாடி செப்பு, தங்கத்துக்கு முன்னாடி எல்லா நோயும் குணப்படுத்துறது அயச்சந்திரம், அதுதான் உங்களுக்கு இரும்பை தூக்கி கொடுக்கும். அது இது தேவைப்படாது உங்களுக்கு. அதுதான் வள்ளலார் எதை சொல்லிடுறாரு, மஞ்சள் கருத்திலாங்கண்ணி தூதுவலை, மஞ்சள் கருத்திலாங்கண்ணி இன்னொன்று முக்கியமானது தூதுவலை வெள்ளை கருத்திலாங்கண்ணி, இதுலயே உங்களுக்கு வேலை முடிஞ்சிடும். எது இந்த இரும்பு சத்துக்கு இன்னும் நீங்கள் அகத்திக்கீரையும் இதில் தச்சுக்கிட்டீங்கன்னா அந்த காற்று ஓட்டம் ஒழுங்காக முடிஞ்சிடும். இதில் வந்து இவ்வளவுமே அவர் அதுதான் கருத்திலாங்கண்ணியை வள்ளல் பெருமான் சொல்றதே மரணமில்லா பெருவாழ் மூலிகைன்னு சொல்றது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய இரும்பு சத்து நீங்க சாப்பிட்டு மலங்கழிச்சு நேரத்துக்கு வீணாக்காம அதுக்குள்ள உடம்பை ஒழுங்குபடுத்துறதுக்குள்ள ரொம்ப தெளிவா அது அமைக்கிறார். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்துக்கு போறது அப்படிங்கிறத நீங்க மெட்டலாவே அதை நம்ம பயன்படுத்துறாங்க, அது அது ஒரு காட்சிக்கு மட்டும்தான். இன்னும் அந்த வைத்தியர் சொன்ன இன்னொரு உண்மை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தர் அப்படி இப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் அந்த தங்கத்தெல்லாம் மாத்துவானுவோம். அந்த மாத்திரை விஷயம்லாம் அதெல்லாம் உண்மைதான், மாற்ற முடியும். ஆனால் அதுக்கப்புறம் அது கடையில் கொண்டு போய் கொடுத்து தங்கத்து மாதிரி நீங்கள் போனீங்கன்னா உள்ள ஜெயிலுக்கு தான் போகணும், ஏன்னா அதில் அந்த வேல்யூ வரவே வராது அப்படிங்கிறாங்க. அதனால நீங்கள் அதெல்லாம் நம்பி ஏமாற வேணாம். அது ரெண்டு பேர் இருக்கிறாங்க, பச்சைப்பாஸ் கல்லூரி அவர் முக்கியமாக புக்கு எழுந்தார். நான் சொல்லுவேன் அந்த ஆறு நாடியை பார்த்து வைத்தியம் பார்க்கறத பற்றி கந்தசாமி மொழியார் நினைக்கிறேன், அவர் தான் மூணு நாடி இந்த பக்கம் மூணு நாடி இந்த பக்கம் ஆறு சுவையை வச்சு உங்கள் உடம்பை மாத்துறதை பற்றி எழுதினவர். ஆறு சுவையை வச்சாலே உங்கள் உடம்பு நோய் வராது, ஆறு சுவையை ஒழுங்குபடுத்தினீங்கனாலே நோய் வராது. ஆனால் சில பேருக்கு ஒரு சில சுவை ஏறவே ஏறாது. அதுக்கு தான் இந்த நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த மெட்டல் அதாவது உலோகம் மூலமாக பதனப்படுத்தி கொண்டு வருகிற அந்த மருத்துவ முறைகள், அதில் தான் சில விஷயங்கள்லாம் உண்டு. அதை எப்படி மண்ணுக்குள்ளே புதைச்சி அதை கொஞ்சம் நாள் கழித்து எடுத்து இன்னும் நிறைய அந்த மண்ணுக்குள்ளே புதைச்சி எடுக்கிற விஷயங்கள்லாம் இந்த கூடுதலான அம்சம், எது தீர்க்க முடியாத நோய்களுக்கு கொண்டு வருகிற முறை ஏன்னா அது அவிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சாதாரணமா உங்களுக்கே தெரியும் குப்பை ஒன்று இருக்கும், அது குப்பைலாம் மாறுறாங்களா தெரியாது, பள்ளம் வட்டி சாணி மாட்டோட சாணம் அதெல்லாம் போடுவோம், அதை வந்து ஆறு மாசம் கழிச்சு அதை வெட்டும் போது தெரியும் அதுக்குள்ள இருந்து ஒரு பெரிய ஆவி வரும். அந்த ஆவியினுடைய சூடு, இது இலங்கையில ஒரு சித்தர் இருந்தார், நீங்க அந்த குப்பை மேல போய் உட்காந்து அந்த குப்பையை நீங்க கொஞ்சம் போய் உட்காந்தீங்கன்னா நீங்க வெந்து போயிருவீங்க, அந்த மாதிரி ஒரு சூடு அதில் இருக்கும். இலங்கையில் ஒரு சித்தர் இருந்தார், அவர் இந்த குப்பை மேலே தான் போய் உட்காருவார், அவர் எவ்வளோ சூடுன்னு பாருங்க. இலங்கையில் அவர் குடச்சித்தன் குடச்சாமின் பேர் அவருக்கு அவர் இருந்தார், அப்படி ஒரு சித்தர் இருந்தார். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த உடம்பு மாற்றம் அப்படிங்கிறதுக்கான சாட்சி, வேற ஒன்றும் இல்லை. இது நம்மளால முடியுமா முடியாதா, அவங்க யாரும் எது பண்ணல, இந்த தியானம் அது இது உட்காந்து அதை மாற்றுறது அப்படின்லாம் ஒரு விஷயமும் எனக்கு தெரிஞ்சு இதை நம்ம படிச்சிருக்கிறோமே தவிர, எதை இந்த உட்காந்து தியானம் பண்ணாங்க உடம்பு மாறுச்சுன்னு படிச்சிருக்கிறோமே தவிர நடைமுறையில் நான் யாரையும் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சுப்போம் அவ்வளோதான் சொல்ல முடியும். நடைமுறையில் நான் பார்த்து தியானம் பண்ணுற சாமியாரங்கள்லாம் கண்ணாடி போட்டுட்டு ஊரை ஏமாற்றிருக்கிறாங்களே தவிர, வியாபாரம் பண்ணியிருக்கிறாங்களே தவிர, யாரும் அவங்க வள்ளலார் விஷயமாகவோ அல்லது உடல் மாற்றத்தை பெற்றதாகவோ வரலாறு இல்லை. ஆனால் சித்தர்கள் விஷயம் வேற, சித்தர்கள் அந்த லிஸ்ட்டுக்கே போகல, அவங்க சம்பாதிக்கல உட்காந்துருப்பாங்க நிறைய செஞ்சுருக்குறாங்க, அவங்களுக்கு நிறைய தாக்கி இருக்குது, வினை கடைசியாக எல்லாத்தையும் கழிக்கிறாங்க, அவங்க முத்தி அடைகிறாங்க அதே ஏற்றுக்கும். ஆனால் அவங்க கண்ணு யார் கண்ணும் கெட்டு நான் பார்க்கல, யார் கண்ணு இந்த சித்தர்கள்னு நான் இது வரைக்கும் ஒரு பெரிய லிஸ்ட்டே பார்த்துருக்குறேன், இருந்தும் பார்த்துருக்குறேன் மறைஞ்சும் பார்த்துருக்குறேன், அவங்க கண்ணு கெட்டு நான் பார்க்கல இன்ன வரைக்கும். நீங்கள் அந்த கண்ணில் தான் அந்த பிச்சைக்காரங்க மாதிரி இருக்கிற ஆள் கண்ணை பார்த்தீங்கன்னா அவங்க சித்தர்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இன்றைக்கும் இருக்கிறாங்க திருவான்மையிலேயே நாலஞ்சு பேர் சுற்றிட்டு இருப்பாங்க, நீங்கள் பார்க்கலாம். இதுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்குது. அவங்கக்கிட்ட ஒரே ஒரு கூடுதலாக அந்த கண்ணில் இருந்து ஒரு பேட்டரி அடிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம் வரும், வெளிச்சம்னா அவங்க பார்க்குறது தெரியும் உங்களுக்கு. இதை தவிர மற்ற பய இந்த இவனுங்க பண்ணுறானுங்க பாரு, நான் ஊரை அதை பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன் யோகா பண்ணுறேன் அந்த கலை இந்த கலை யோகா கலை அந்த யோகா கலைன்னு கண்ணாடி போட்டு பண்ணுறோம், மொத்த பேரும் அயோக்கியம் தான். அதில் ஒன்றும் தெளிவாக என்ன நமக்கு அந்த உடம்பை பண்ணுற எக்ஸசைஸ் தான் கொஞ்சம் வித்தியாசமாக காற்றை வச்சு பண்ணுறது, அதில் சில நோய் தீரும் தான், தீராத சளி தீராத மார்ச்சளி தீராத சைனஸு
இதெல்லாம் தீருது. அது வைத்தியர்கள் பணம் சம்பாதிக்கிறான், அவன் ஒரு வைத்தியனா இருந்துட்டு போலாமே தவிர, ஆனால் இவர்கள் யார் இல்ல, கடவுளை அனுபவிக்க செய்வதற்கோ அல்லது கடவுள் மார்க்கத்துக்கு உரியவர்களோ கிடையாது, கிடையவே கிடையாது, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இதுல என்ன, நம்ம அந்த சகா கலைங்கிறத இப்ப நமக்கு தெரிஞ்சு மகான்கள் இருக்கு அனுபவிச்சுக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படி சில பேர் தான் சொல்ல முடியும். ஆனா நீங்க பாக்குறீங்கல்ல இந்த படத்துல சினிமாவில டிவியில வரானுங்கல்ல, அவன் அவனும் அடைஞ்சது இல்ல. அத சமீபத்தில் பரஞ்சோதி பாபாவுக்கு குருபூஜை நடந்தது, அப்புறம் கணக்கம்பட்டியார், இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு பார்த்துருக்குறோம். இந்த ஒருத்தர் கல்லுக்கட்டியாரை பார்த்துருப்பாரு, அவர்கிட்ட போனால் அவர் பிராந்தி பீர் தான் கொடுப்பார். அவர்கிட்ட போனீங்கன்னா ஒரு பீர் பாட்டில் வந்து சேரும் உங்களுக்கு, இல்லை ரெண்டு பீர் பாட்டில் மூணு பீர் அப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. அவங்க கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அது நெருப்பில் வெட்டும். அவங்கெல்லாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்கெல்லாம் வியாபாரம் கிடையாது, ரொம்ப லோக்கலாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் இவங்க எந்த பெரிய பணக்காரங்களெலாம் இவங்க பண்ணதில்லை, ஏதோ ஒரு ரெண்டு பேருக்கு, சில பேருக்கு இப்போ பணக்கார நடிகர்களுக்கு சில பேர், அல்லது ட்ரம்ஸ் மணி அல்லது சூர்யா இந்த மாதிரி ஆளுங்களுக்கு கணக்கம்பட்டியார், அப்புறம் வந்து பரஞ்சோதி பாபாலாம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மிகப்பெரிய அளவில், அதாவது ஒன்று ரெண்டு இல்லை, ஏறக்குறைய நிறைய மாயமா ஏக தமிழ்நாடு முழுக்க நீங்கள் போனீங்கன்னா ஒரே காலகட்டத்தில் நீங்கள் நூற்றுக்கணக்கான சித்தர்களை பட்டியல் எடுக்க முடியும். ஆனால் இவங்க எல்லாருமே சாதாரண மக்களுக்கு அல்லது வினையில் கிடந்தவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள். ஆனால் எங்கேயும் இவர்கள் வசதியில் வாழ்ந்ததில்லை, அதான் முக்கியம். இந்த வசதிக்குள்ள போய் நின்ன எவனும் சித்தன் கிடையாது. முதல்ல அதையும் என்னால் சொல்ல முடியும், ஏன்னா நான் பார்த்த எந்த சித்தர்களும் மகான்களாக போனவங்க யாரும் என்ன பண்ணல, எந்த வசதிக்குள்ளும் தாங்கள் நிற்கவே இல்லை. அதனால இந்த வசதிக்குன்னு போனவன் எவனையுமே இன்னும் கேட்டா பாமன் சாமி வசதிக்கு போல, வாடகை வீட்டுல அது என்ன விடையாது, நம்மளே இருக்கிறதுல வாடகை வீட்டுல அந்த வீடு இப்ப சேடு கையில போட வைக்கிறான் அவன், அவன் வீட்டில் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வள்ளலார், அவர் எந்த வீட்டையும் வச்சிக்கல, அவர் வீட்டில் விளக்கு எரியுது ஆனால் அவருக்கு வீடு இல்லாது. ஆனால் அவங்க நமக்கு கொடுத்த வீடு இருக்குது, எது சத்தியஞான சபை, சித்தி வளாகம், அப்புறம் வந்து சத்திய தர்மச்சாலை, அப்புறம் பாமன் சாமி சமாதி, இதெல்லாம் அவங்க நமக்கு கொடுத்தது, அவங்க வீடு இல்லாது. நீங்கள் ஒழுங்காக இல்லை அப்படிங்கிறதுக்காக அது நமக்கு அது புரியல. அது அவங்க யாரும் எந்த காலத்திலையும் சுகத்துக்குள்ள இந்த ரெண்டு அருளாளர்கள் சமீபத்தில் மகான்களாக நமக்கு மிகப்பெரிய தலைவர்களாக இருக்கிற இவங்க ரெண்டு பேரும் கூட எந்த சுகத்திலேயும் இல்லை. அவங்க அதை வச்சுக்கல, அவங்களுக்கு வீடு கட்டிக்கல, அவ்வளோ காசு வந்தது அவங்களுக்கு ஒரு இடத்த கூட வீடு கட்டிக்கல, ஒரு செண்டை வாங்கி கூட அவங்க உட்காந்துக்கல, அதை சமாதி வைக்க கூட அவரு மக்களுக்காக அந்த அருள் நிலையம் அவருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். பாமன் சாமி வந்து கடைசியாக வந்தவர் வள்ளலாருக்கு பிறகும் கூட, அப்ப அவருக்கு இந்த மக்களுக்கான ஒரு நிலையம் தெளிவாக இருக்கணுங்கிறதான் கடைசியில கூப்பிட்டு அவருடைய சிஷியனை கூப்பிட்டு இடத்த வாங்க சொல்றாரு. அது வள்ளலார் என்ன பண்றாருன்னா கொள்கைக்காக எல்லாத்தையும் அமைக்கிறார், புரியுதா உங்களுக்கு, இது இடமே வந்து அமையுது. இப்ப வள்ளலார் கூட சித்தி வளாகத்தை கொள்கை நிலையமா சொல்லல, இங்க என்கிட்ட வாங்கடா நான் இருந்த இடத்துல வந்து இருங்கடா பாருங்கன்னு அவர் சொல்லல. என்னைக்கும் நல்ல ஞாபகம் வச்சுங்க, சித்தி வளாகத்துல வந்து நீங்க வந்து கூட்டம் கொடுங்க, என்ன வந்து அங்க பாருன்னு சொல்லல, சத்தியஞான சபையில பாருங்க, சித்தி அத சத்திய தர்மச்சாலையில பாருங்கன்னு தான் சொன்னார். சித்தி வளாகத்தின் சந்நிதியில் செத்தார் எழுவர் அப்படின்னா என்ன, நான் இனிமே எல்லாருக்குள்ளேயும் இருப்பேன், வியாபகமா இருப்பேன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அதுதான் தலைத்தீடு வெளி, தலைத்தீடு வெளினா எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது, அதுதான் அந்த தழைக்கிறது. இப்ப தழைத்து ஓங்க அப்படிம்பாரு யாரு, இந்த சேக்கிழார். இந்த தழைக்கிறது அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியல, தழைக்கிறதுனா என்ன, சின்ன சின்ன ஒரு இலை கூட அது இன்னொரு இலையா மாறணும். அதுல என்ன இருக்கணும்னா வன்மை இருக்கக்கூடாது. வன்மைனா என்ன தெரியல, இலையிலேயே கீழே இருக்கிற இலை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, மேலே இருக்கிற இலை அது கையை வச்ச மெத்துன்னு இருக்கு, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் தழைத்திடு. அதுக்குள்ளே நீங்கள் வள்ளலாருங்கிறவர் இன்னைக்கு கூட ஒருத்தர் லண்டன், அது லண்டன்ல இருந்து அமெரிக்காவில் இருந்தாங்க, அவர் வாரத்துக்கு ரெண்டு சொற்பொழிவு கேட்டிருக்காரு வள்ளலார் சொற்பொழிவு. அவர் இப்படி தான் கேட்டார், ஐயா அன்னதானம் அநேகமாக இந்த சொற்பொழிவு ஆச்சு அவர் கேட்டு, ஐயா நீங்கள் என்ன பற்றி சொல்லிட்டீங்களான்னு போகிறாரு. அப்புறம் வந்து அன்னதானம் பண்ணுறதுக்கு இந்த வட்டிக்கு வாங்கி பண்ணலாம், வட்டி கொடுத்து வாங்கி பண்ணலாமா அப்படின்னு கேட்டார். நீ அன்னதானம் பண்ண போற இல்ல, அதனால என்ன வட்டி வாங்கி பண்றது, அறக்கட்டளைன்னு பேர் இருக்கு அதானே, அதுக்கு பேர் அறக்கட்டளை தானே. நீங்க வந்து மற்றவனை நம்பாம நீங்களே செய்யறீங்க, உலக நிலவரம் அதானே. இப்போ நான் வந்து அறக்கட்டளை தான், நான் பேங்க்ல போட்டுட்டு அந்த வர்ற காசு தானே சொற்பொழிவு நடத்துறோம், அந்த வர்ற காசு தானே சாப்பாடு போறோம் நிறைய பேர். அப்படி பண்றதை பத்தி அதை முதல்ல நீ செய், அதுக்கப்புறம் உனக்கு அந்த அனுபவத்தை அவர் வளர்த்துருவார் அப்படின்னு சொன்னேன். அதே தான் அடுத்த சில கேள்வி அன்பு கருணை இதை பத்திலாம் கேட்டார். அப்ப நான் சொன்னேன் அன்பு இந்த இதுக்குள்ளெல்லாம் பேசும்போது அருள் கருணை இதெல்லாம் பேசும்போது வள்ளலாரும் பின்னாடி நிறைய அகவலில் பேசுகிறார். அதுக்குள்ளலாம் நீங்கள் கொஞ்சம் வள்ளல் பெருமான் இப்போ சாதாரணமாக சில நேரங்களில் சொல்கிறது வேற, திருவள்ளுவருக்கு அடுத்து அவர் ரொம்ப தெளிவாக
அன்பை பத்தி பேசிருக்கிறார். அன்பு அதாவது அகம்புறமும் துளிம்பி வழிந்து எதை பத்தி சொல்றாரு, கருணைய பத்தி சொல்லுவார். இப்ப திருவள்ளுவர்லாம் சொல்லாத ஒரு வார்த்தை எது, கருணை. அது வந்து வள்ளலாரை வச்சுதான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். அப்ப அது எப்படி சொல்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு அருள் நட்பு ஆர்வம் இதை பத்திலாம் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு, இன்னும் வரும்போது சொல்லுவேன். இந்த அன்புங்கிறது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, அன்பே சிவமாவது அன்பு அப்படிங்கிறது உலகத்துல இருக்கிற யாருக்கும் கண்டிப்பா தெரியாது. நீங்க அன்பா இருக்கிறீங்கன்னு சொல்லிப்பீங்க, அது ஒரு வார்த்தைக்கு சொல்றது. அது அன்பு அப்படிங்கிறது நாம பேசிக்கிறோம்ல, நான் என் பொண்டாட்டி மேல அன்பா இருக்கிறேன் போல, அதெல்லாம் உறவு, இது அன்புலயே வராது. எதுலாம் இப்ப நாம வச்சிருக்கிற இந்த பிராக்டிஸ் இருக்குல்ல, பயிற்சி உலகத்துல, மனைவி கணவன் அண்ணன் தங்கை அக்கா அம்மா அப்பா, இது எல்லா உறவும் அன்புலயே வராது, அன்புக்குள்ளேயே வராது சார். இதெல்லாம் அன்புக்குள்ள வர்றதுன்னா இதுல நீங்க ஃப்ரீடம் கொடுக்கணும். எதுல ஃப்ரீடம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அது சும்மா அந்த வார்த்தையை சொல்றேன், அக்கா தங்கை அண்ணன் இதுக்குள்ள வந்து பொதுவில் ஒரு விஷயமா உங்களால பார்க்க முடியுமா, இதுக்குள்ள இந்த குடும்ப பயிற்சி தான் இது, உங்களுக்கு நெருக்கடி கொடுத்து உங்களுக்கு எதையாவது புரிய வைக்கணும், இதுக்கு தான் குடும்பம். அதுக்கே பெரிய விஷயம், உங்களை குடும்பத்துக்கு வர வச்சே இப்போ நாங்கள் வாழ வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இன்னும் குடும்பத்தை உடைக்கிற அளவுக்கு எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறான். எதுல இவன் வேற ஒரு குடும்பத்தை வச்சு அதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி அதுக்கு ஒரு மேட்டரை வச்சு அதுக்கு ஒரு சொப்பு வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சுரிஞ்சிக்கிட்டு இருக்கிற வேலை வேறு நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அது ஒரு என்ன சொல்றது, இவங்க ஒரு குடும்பத்தை ஏன் உன் பொண்ணை உன் கொண்டாடிக்கிட்டாங்க விட வேண்டியதான், கொண்டாட்டிக்கல பொண்ணையாவது தான் விட வேண்டியதானே, நாம பார்க்க மாட்டோம். அப்ப ஒவ்வொரு உண்மையா தெரியல, ஊர்ல இருக்கிற பொண்ணு பொண்டாட்டி வச்சு நான் என்னத்தை கண்டுபிடிக்கிறேன், சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டான், நமக்கு வியாபாரம் ஆகணும்ல. பாரதியார் சொன்ன பேர் வேதபுரத்தில் வியாபாரம் நல்லா நடக்குதுப்பா அப்படின்னு பாரு, அது மாதிரி நடக்கட்டான். இப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றாருன்னு கேட்டீங்கன்னா, சைக்கலாஜிக்கலா கண்டுபிடிக்கிறதுங்கிறது என்ன, அதுக்குதான் நம்ம குடும்பத்தை தெளிவா நீங்க விருப்பப்பட்டோ விருப்பப்படாமலோ ஒரு குடும்பம் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்ததுனாலதான் கடவுள் இங்க இருக்கிறார். அதனாலதான் கடவுளை பத்தி திருஞான சம்பந்தர், பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், கண்ணில் நல்ல குதிரும், அதாவது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், எண்ணில் நல்ல கதிக்கு யாதொரு குறைவும் இல்லை, கண்ணில் நல்ல கதூரும் கழுமல வளநகர், பெண்ணில் நல்லாலோடும் பெருந்தகை இருந்தது. இந்த பாட்டு ஒரு பெரிய மேற்கோள், ஏன் சொல்லுங்க பார்ப்போம். இந்த மாதிரி உலகத்துல எவனும் கடவுளை பேசல, முதல்ல சிவபெருமான குடுகுடுப்பி எடுத்துக்கிட்டு டம் டம் பம்பம் பாம் காட்டுல வர்றதுக்காக தான் வடநாட்டுக்காரனுக்கு தெரியும், பம்பம்னா உயிர் எதிர வர எதிர வர்ற பாம்பு பூச்சி ஓடிடணும், உடனே அது சிவனுக்கு ஆக்கிட்டான், கூட நாயை வச்சிருப்பான், என்ன அவனுக்கு பயம், அப்புறம் அது காலப்பயிரவர் காக்குறான், என்ன விஷயம் நான் தான் தெரியும், அந்த சிவராத்திரியில பம்பம் என்னடா பம்பம், நான் பேய் ஓட்டுறது அது அப்பே இல்லை, ராத்திரியில இருட்டுல இருக்கிறவங்க பயந்து ஒளி குறிப்பு தானே அது, அதுக்கப்புறம் அது சிவபெருமானுக்கு மாறும். எதுக்கு இதை சொல்ல வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, எந்த காலத்திலயும் அவங்க யாரும் சிவபெருமான குடும்பத்துல வச்சு சிவபெருமான வணங்கல, இங்கதான் குடும்பத்துல வச்சு வணங்கினது, அதுக்கு தெளிவா இயக்குனது நம்ம திருஞான சம்பந்தர். தோடுடைய செய்வியன் முதல்ல அடையாளம் காட்டுறார், வெறும் கபாலிக செய்வன் மட்டும் இல்லப்பா, ஆனா கபாலிக செய்வன நாங்க பேசாம இல்ல, அதுதான் என்ன சொல்றாரு, தோடுடைய செவியன் விடை ஏறிவோர் பூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன், சுடுகாட்டுல சாம்பல் பூசிக்கிட்டு இருந்தான்ல அவன் யாருன்னா, இந்த பெண்ணோடு கூடிய கடவுளா பார்க்கணுமே தவிர சுடுகாட்டுல சாம்பலை தூக்குன பைத்தியக்கார மாதிரி பார்க்க கூடாதுன்றாரு. அதான் அதுக்கு அர்த்தம், அதான் அதுக்கு அர்த்தம். அப்ப அது எங்க கொண்டு வந்து சொல்றாங்க, இங்கதான் வந்து கொண்டு வந்து சொல்றாங்க, அந்த சிஸ்டம் அந்த குடும்ப நடைமுறையில தான் உங்களுக்கு எதை கொண்டு வரோம், உறவை கொண்டு வரோம், அது அன்பு இல்லாது, அது வந்து உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு அதுக்குள்ள ஆதிக்கம் செலுத்துகிறீர்கள், அது ஒரு நிர்வாகம். அந்த ஆதிக்கம் உடனே கார்பரேட் நிலவரத்துக்கு போயிடாதீங்க, அதுல ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுக்கும் ஏதாவது ஒண்ணு விட்டு கொடுக்காது, இந்த மனநிலையோட நீங்க ஆதிக்கம் செலுத்தாமல் அல்லது உறவு பேணுவதில் உங்களுடைய தெளிவான விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த குடும்பம் இல்லைன்னா வேற ஒரு குடும்பம், இந்த குடும்பத்துல நீ கத்துக்கலன்னா அடுத்த பிறப்புல உனக்கு யாரு, கருணகிரினார் சொல்லுவார்ல, நான் எந்த அப்பா அம்மாவை கும்பிடுறது அப்படின்னா எந்த அப்பா அம்மா கூட, எனக்கு ஆயிரக்கணக்கான பிறப்பு அல்லது கோடிக்கணக்கான பிறப்பு இருக்குது, எந்த அப்பா அம்மா, இந்த அப்பா அம்மாவை வச்சுதான் அந்த எல்லா அப்பா அம்மாவும், ஆனா இந்த அப்பா அம்மா மட்டும் எனக்கு அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லுவார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நான் எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதுக்கான எனக்கு வழி நடத்துகிற தலைமை
ஒரு சில அப்பா அம்மா கண்டிப்பா இருப்பாங்க, ஒரு சில அப்பா அம்மா விட்டுருவாங்க. அப்ப நீ எப்படி நாதாரா வரணுமா நல்லவனா வரணுமா, அது உனக்கான அந்த அமைப்புல உங்களுக்கு இணைக்கப்படுகிறது. அதுக்குள்ள நான் தெளிவா இருக்கிறேனா அப்படிங்கிற இந்த பயிற்சி தான் இந்த குடும்பம், அவ்வளவுதான். அதுக்கு மேல இன்னும் நிறைய சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. இந்த குடும்பத்துக்குள்ள நாம பயிற்சி எடுத்த பிறகு பொதுவில் ஒரு விஷயம் நமக்கு வரணும், அதுக்கு பேர் தான் நட்பு. அம்மாவோட அப்பாவோட அண்ணனோட தங்கச்சியோடலாம் நானும் அவங்களும் வேற இல்லைங்கிற மாதிரி பழகினீங்கன்னா அங்க நட்புன்னு பேர். வெளியாளோடையும் பழகினாலும் சரி, அதாவது வேறுபாடு இல்லாமல் ஆதிக்கம் என்கிற மனப்பான்மை இல்லாமல் நான் பழகுவதற்கு ஒரு நிலையை கற்றுக்கொண்டு விட்டால் அதுக்கு பேரு நட்பு. அதுதான் அன்போட நம்மளால உயிர்கள் எடுத்து பரஸ்பரம் நாம் செயல்படுகிற அந்த ஒரு தன்மை. அன்போட ஒரே தன்மை எது உயிர்களுக்கு? நட்பு மட்டும்தான். அது இந்த பொருள்களில் வருமானால் அருள். இப்ப இந்த இப்ப செல்போனை நீங்க பத்திரமா வச்சிருப்பீங்களா தூக்கி போடுவீங்களா? இப்ப நம்ம நண்பர் வந்தார், இந்த கவிஞர் கட்டுக்குடி சொல்லியா செல்போனை தூக்கிட்டாங்க சார். என்ன அவன் எடுத்து போனவனுக்கு இவர் போன் பண்றாரு, அவன் எடுக்கிறான் எடுக்கிறான் கேட்கிறான் பாஸ்வேர்டு சொல்லுன்னு. இவர் சொல்றாரு நீ எடுத்துனோடாங்கிறார். நான் சொன்னேன் நீ ஏன் பாஸ்வேர்டு போட்ட, திருடி போறவனுக்கு பயன்பட வேணாமா? பாஸ்வேர்டு போற தப்பு தானே, உண்மை தானே. திருடி போறவன் பயன்படுத்த வேணாமா? அவன் ஒரு தொழில செய்யறானா இல்லையா? என்ன கேட்டா அப்படிதான்பா. நானு நண்பருக்கு ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு மூத்தி என்று, அவர் சட்டை இந்த சட்டை இன் பண்ணிக்கிறீங்கல்ல அது கீழே சட்டை திருடங்க வருவான் பஸ்ல, நாலு பேர் அஞ்சு பேர் வருவான் சார் வெள்ளை வேட்டி கட்டிக்கிட்டு நல்லா இருப்பான். அவன் மேல நம்ம கிட்ட பேச்சு தண்டை போட்டு இருப்பான், கீழே ஒருத்தன் அறுத்து எடுத்துன்னு இருப்பான். அந்த மாதிரி அஞ்சு பேர் அவர் அறுத்து எடுத்துட்டான். ஆனா இவர் பையில எவ்வளவு வச்சுன்னா 200 ரூபாய் வச்சுனா அஞ்சு பேருக்கு மேல வேலை பாக்குறான். ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கானா என்ன வேலை அது? அப்ப அவனுடைய செயல்பாட்டுக்கான உழைப்பு அதுல வேலை செய்யல இல்ல. இது நான் வந்து திருடுறது தர்மம் சொல்ல வரல, ஆனா அதுல அவன் ஏமாறானா இல்லையா? இந்த விஷயத்துக்கு நீங்க செல்போனுக்கு நீங்க என்ன கேட்டா எது மூலம் எது போய் பயிற்சி போட்டோமா, அப்ப எதுக்கு நீங்க வந்து லாக் பண்ணி வைக்கிறீங்க? என்ன இப்ப உங்களுக்கு அதுலயும் கெட்ட எண்ணம் இருக்குதா இல்லையா? இதுதான் அருள்ன்றது. அருள்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பயன்படுத்துகிற பொருளில் பயன்பாடு என்பதை தெளிவாக கற்றுக்கொள்வது. தெளிவா இந்த பொருளை நான் பயன்பாட்டா கத்துக்கணும். அதை எப்படி, அதாவது நீங்க பொருளை உங்களுக்குலாம் நான் இன்னைக்கு நேரத்தில் நான் இந்த உதாரணம் கேட்டீங்க அதிர்ந்து போயிருவீங்க. அவர் நண்பர் இருக்கிறாரன்னு தெரியல, அவர் ரொட்டி வாங்கிட்டு வந்தார், எல்லாருக்கும் ரொட்டி கொடுறாருன்னு புதுட்டே வந்தார். உங்களுக்கு அவருக்கு தெரியும் அந்த கதைலாம், சில கதை என் கதைலாம் சில கதை சும்மா நடுவில் சொன்னா நான் சொல்லி இன்னைக்கு நேற்று கதை இல்லை 15 இப்போ தானே வள்ளலாரை படிக்கிறேன். அவர் கொடுத்துட்டே வந்தார் கடைசி பிரெட்டு, அவர் தானே வச்சுக்கணும், கொடுக்குறவன் தானே கடைசியாக சாப்பிட்ணும். இன்னும் சார் முதல்ல எடுத்து வச்சுக்கலாம்ங்களா? சில பேர் சொல்ல முடியாது, நீங்க முதல்ல எடுத்து வச்சு கூட சாப்பிடுவீங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது. கடைசி பிரெட் வரும் அந்த முரட்டியா இருக்குல்ல கொஞ்சம் மொத்தையா, அதை எடுத்து அத்தவங்க கொடுத்துட்டு இவர் நல்லதா எடுத்து வச்சுக்கிறாரு சார் போடா, அதுக்கப்புறம் என்கிட்டே வராதான்னு எனக்கு ஒரு 1 வருஷம் அவரை ஒதுக்கி வச்சாங்க. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, நீங்க கொடுக்கும் போதே இன்னொருத்தர் அப்படிதான், மகளிர் வந்திருந்தாங்க காலேஜ் யூனிவர்சிட்டியில இருந்த பசங்க ரெண்டு பேர் படிச்சுட்டு, அதுங்க போகும்போது சாப்பாடு இல்லைன்னு சரி இவர் போய் பிஸ்கட் வாங்குவாங்க. பொதுவாக நம்ம சாப்பாடு கொடுக்கறது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்க செய்யணும். அவன் வாங்கின அந்த பிஸ்கெட்டை இப்படி உருட்டி விட்டான், ஆஹா இந்த பிஸ்கெட்டு. அதுக்கப்புறம் அவனை எந்த வேலையை வைக்க மாட்டேன், ஏன்னா நாம வேலை வைக்கிறோம்னா ஏதோ அடியால வச்சு வாங்கக்கூடாது, இவரை வேலை வைக்கலாம் தோணணும். அவர் செய்வாரு அதுல மனக்குறைவு இருக்கும். அந்த அளவுக்கு பயிற்சியில இன்னைக்கு என்கிட்ட யாரும் இல்லை, தெளிவா சொல்லிடுறேன். ஒரு காலத்துல கொடுத்து பார்த்தேன், 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து பார்த்தேன், அப்ப இருந்தெல்லாம் ஓடி போச்சு. இப்போ என்ன அப்படின்னு கேக்குறேன்னா, கொடுக்கும் பொழுதே அந்த சைக்கிள் அழகி தெரிஞ்சிடும். இது பேர் தான் சார் அருள். நீங்க ஏதோ கடவுள் தலையை ஊற்றிக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஆடுறாரு நினைச்சுக்கிறீங்கல்ல, அதெல்லாம் அருள் கிடையாது. நீ பொருளை பயன்படுத்துகிற காலத்திலே சென்சிட்டிவ் மொத்தமா அது இருக்கும். இப்ப சித்தர் வந்து ஒரு ரொட்டி கொடுத்து கேன்சரை நிற்கிறாருன்னா அதுல ஆற்றலையே இணைப்பார். அவங்க ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க, அது வந்து உங்களை காப்பாத்துறதுங்க இருக்கும். அப்போ என்ன திட்டுறதோ அல்லது என்ன நயமா செய்யறதோ இதுக்குள்ள நான் உறவு கொள்ளணும். அந்த உறவு கொள்ளும் போது எனக்கு அது புரியுதுன்னு சொன்னா அது பேர் அருள். அதுல எனக்கு கொஞ்சம் கூட ஆதிக்க மனப்பான்மை இல்லாத ஒரு விஷயமா வந்தது அப்படின்னா அது பேர் கருணை. அது எல்லாருக்கும் வராது. எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு ஆள் தான் வள்ளலார். திருவள்ளுவரை நான் பார்க்கல, பார்த்துருந்தா அவரை சொல்லுவேன். ஆனால் வள்ளலார் நான் பார்க்குறேன்னா என்ன, வள்ளலார் மட்டுமா பார்த்துருக்குறேன், அந்த படிப்பில் சொல்கிறேன். நான் படிக்கிறல்ல ஒரு நூலை
அவங்க வாழ்க்கையை பார்க்கறல்ல, அதுக்குள்ள வள்ளல் வள்ளுவர் கூட வரல, வள்ளலாரை தவிர அவருக்கு இணையா. ஏன்னா அந்த கொள்கை அவருக்கே உரிமை உடையது அந்த இடத்துல தான். அதுல அந்த கருணைனா என்னன்னா, அந்த அதாவது கருணைன்னா உங்களுக்கு என்ன தெரியும், இதே தெளிவுனே வர நல்லா சுத்தப்பா கேட்டுனே வரீங்க, சொற்பொழிவோ ஒண்ணுமே தெரியாம. இப்போ கருணைனா எப்படிதான் சேர்ந்து உன் சொற்பொழிவு கேட்கற மாதிரி அதே பெரிய கருணையாங்கிறீங்களா? நான் பேசுறதுனால இல்லை, நீங்க கேட்கறதுனால அப்படித்தானே, கேட்கறதுனாலயா பேசுறதுனாலயா? அது விட்டுருங்க பாவம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களை சீண்டிக்கிட்டே இருக்கணும் சார், உங்களுக்கு கோபம் வரக்கூடாது. எப்படிலாம் சீண்ட முடியுமோ அப்படிலாம் சீண்டணும். சில பொம்பளைங்க பண்ணுவாங்க புத்தனை, அது பின்னாடி டைவர்ஸில் போய் போய் நின்னாலும் நிற்கும், அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நடுவில் புரிய வைக்க முடியாது. அப்படி தானே உன்னாலே உன்னாலேன்னு ஒரு படம் எடுத்தான், அதுதான் அதுக்குள்ள இருக்கிற அந்த அதை ஈகோவா மாறிடும் ஒரு சட்டன் ஸ்டேஜில். அது ஆன்மீகம் இல்லைனா அப்படி ஆகிடும். அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகத்தை நீங்க எங்க தெரியுமா நினைக்கணும், இந்த ரெண்டு மூணு வாழ்க்கையில். அதாவது நீங்க ஆன்மீகத்திலே இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுங்க, அது சட்டன் ஸ்டேஜில் கடவுள் பார்த்து வச்சு ஒரு சுச்சுவேஷன்ல உங்களுக்கு செட் பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னு சொன்னா அதுதான் சுந்தரர் வாழ்க்கை. அப்படி இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது. அது தியாகராஜன் பாகவதர், எம்ஆர் ராதா இவங்களாம் நல்ல ஆளுங்க தான். தியாகராஜன் பாகவதரோட எம்ஆர் ராதா நல்ல ஆள் வந்து, அவன் ஒரு நேர்மையான ஆள் எம்ஆர் ராதா எனக்கு தெரிஞ்சு. சும்மா வரலாறு பற்றி தான் சார் சொல்கிறேன், அவங்கள மாதிரி இல்லை. எந்த வரலாறுனா, அவர் தம் ஒரு பெரிய கவிஞர், அவர் தான் அவரை பேட்டி கண்டு ஜெயிலிருந்து வந்த பிறகு பேட்டி கண்டு தினமணியில் போடுறார். தினமணி அதில் நான் அந்த அது நூலாக வந்துருக்குது பாரதி புத்தகாலத்தில், அதில் நான் சில கட்டுரையோ படிச்சிருக்கிறேன். அதில் ரெண்டு விஷயம், ஒன்று அவன் சொல்வான், முதல்ல அவர் கூப்பிட்றார் போட்டோ எடுத்துக்கலாம் பக்கில் இதை இல்லை போடலான்றார். ரொம்ப தெளிவாக கேட்குறாரு எம்ஆர் ராதா, அவன் பாயா என் பொண்டாட்டி சேர்த்து வச்சு போடு, ஊரில் இருக்கிறவனா என் பொண்டாட்டி பார்ப்பான், என்ன பார்க்க மாட்டான் பயா அப்படின்பாரு. நல்லா இருந்தது அந்த அளவுக்குலாம் இப்போ எவனும் கிடையாது. இல்லை முதல்ல தொழிலுக்கு விட்டு தானே அவன் பின்னாடி வரான் வந்து. நான் அதுக்கு போகிறோம் இன்னொரு கதை ஒன்று, அவர் வரலாறுல முக்கியமான வரலாறு அவருடைய வரலாறு எனக்கு தெரிஞ்சு. திரைப்படத்தில் ரெண்டு பேர், எம்ஆர் ராதா ஒன்று, அதுக்கப்புறம் வடிவேல் ஒன்று. வடிவேல் இதிலெல்லாம் சரியாக வரல, கான்செப்ட்லாம் ஓகே, வாழ்க்கையில் அவர் கண்ணதாசம் மாதிரி வீக்கு. என்ன பண்ணுறது, அது எம்ஆர் ராதா வீக்குன்னு சொல்லக்கூடாது, அவர் அதை கொள்கை ஆக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதை கொள்கை ஆக்கிறது வேற, அது மற்றவங்களெல்லாம் கிடையாது. ஆன்மீகத்தை பேசிக்கிட்டு தப்பான விஷயங்களை கொள்கை ஆகக்கூடாது. ஆன்மீகத்தை பேசாமல் தப்பான விஷயத்தை கொள்கை ஆக்கணும்னா அது ஓகே, அதில் தான் எம்ஆர் ராதா நிற்கிறது. அவர் ஒரு பொண்ணை காதலிச்சிருக்கார் கோயம்புத்தூரில், நாயுடுத்தன்னு அவர் காதலிச்சிருக்கிறார். அப்போது அந்த பொண்ணுக்கு திடீர்னு ஒரு நாள் நோய் வந்து செத்து போச்சு. அவர் போய் அழுகுறாரு அழுகுறாரு, அவ்வளோ அழுகிறாராம், எல்லாரும் கேட்கலாம் என்னடா பெரியாரு நீ போய் இப்படிலாம். அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஒரு கோயில் கட்டியிருக்கிறார், அதனடா நீ வந்து செத்துட்டு இவ்வளோக்குலாம் போய் கோயில் கட்டுற, நீங்களாம் பெரியாரு, ஓ காதலிச்சு பாடுறா ஒழுங்காக பேசி பாடுறா, அவள் பேசிக்கிட்டே அவன் மடியில் செத்துலாம் போல இருக்கும் அப்படின்வான். அந்த மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருப்பார். அப்போது அதுக்குள்ளே ஒரு ஒரிஜினாலிட்டி இருக்குல்ல, அதுக்குள்ளே ஒரு அதுதான் முழுசாக கள்ளங்கப்படம் இல்லாமல் அது உள்ளேருந்து உடச்சி உடச்சி உள்ளே போகிறது. இந்த செயல்பாட்டை நீங்கள் எதிர்வினையில் பார்க்கலாம். சில அவங்கெல்லாம் ஏன் காப்பாற்றப்படலை அப்படின்னா, அந்த ஆன்மீகம் அவங்களுக்கு கை கொடுக்காது. ஏன்னா ஆன்மீகம் இல்லைன்னா அது உங்களை அந்த உங்கள் வாழ்க்கையை விழுந்து பாருங்கள், அதை தூக்கி நிறுத்துறதுக்கு அது உதவாது. இந்த விழுந்து போகிற வாழ்க்கை இருக்கும் சார் எல்லாருக்கும் வினையில், அந்த விழுந்து போகிற வாழ்க்கையில் கடைசியாக புதுசாக தூக்கி நிறுத்துறதுன்னு ஒன்று இருக்குது இல்லை, அதுக்கு ஆன்மீகத்தை தவிர வேறு ஒன்றும் வாய்ப்பே கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டு ஆன்மீகத்தில் தான் அதுக்கும் வாய்ப்பு, மற்ற ஆன்மீகத்தில் அதுக்கும் வாய்ப்பு கிடையாது. தமிழ்நாட்டு ஆன்மீகம்னா என்ன, கடவுள் அந்த தன்மையோடு இயக்கப்பட்டிருக்கிறார், அல்லது கடவுள் இங்கே அந்த தன்மையை விளங்க வைத்திருக்கிறார். இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு இருக்கிற பெரிய கொடுப்புனே, மற்ற இடத்துல அதுக்கான வாய்ப்பு இல்லை. திடீர்னு நீங்கள் ஒரு நாளைக்கு போனால் எல்லாம் மாறிடும், எல்லா நாளும் கஷ்டப்பட்டு இருப்பான், திடீர்னு ஒரு நாள் போய் நிற்பான். அப்படி தானே எல்லா சில்வாய் பாமன் சாமிகிட்ட வந்து நிற்கிறாங்க, இன்க்ளூடிங் ரஜினி உட்பட. எங்கே எங்கேயோ சுத்தினா கூட கடைசியாக ஆப்ரேஷனுக்கு முன்னாடி பாமன் சாமிகிட்ட தானே வந்து உட்காந்து போனாங்க. இப்போ கூட ரகசியமாக வந்து போகிறாருங்கிற மாதிரி ஒருத்தன் வேற ஒருத்தன் பேட்டியில் சொல்லியிருக்கிறான். எதுக்கு இதை சொல்ல வரேன், நான் நீ ஊர் பூரா சுற்றி நீ ஒரு ஆன்மீகம் பேசுகிற, கடைசியாக பாமன் சாமிகிட்டையா வந்து நிற்கிற, நின்னா காப்பாற்றுறாரு ஒரு ஏதோ ஒரு நம்பிக்கை உனக்கு வருது, அவ்வளோதான். அதோட சரி, அது மட்டும்தான் உங்களுக்கும் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரிஜினாலிட்டிக்குள்ளே வரணும். அப்படின்னா கடைசி வரைக்கும் நீ பயிற்சிக்காரர் தான். இது எதுக்கு இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் என்ன அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துது, சாகா கலைங்கிற விஷயத்துக்குள்ள நம்பிக்கையை ஏற்படுத்துதுன்னு சொல்ல வரேன். சாகா கலைங்கிறது ஏதோ வள்ளல் பெருமான சந்தேகப்படுற மாதிரியே இன்னும் பேசிட்டு இருக்கானா இல்லையா, வள்ளல் பெருமான் மறைஞ்சாரா இல்லையா, மறைஞ்சாரா இல்லையா, மறைஞ்ச இவனுக்கு இவன் வந்து அரி சொரி
இவனுக்கு மறைஞ்சாரா இல்லையாங்கிறத பத்தி பேசுறதுக்கே தகுதி கிடையாது, ஆனா இவன் பேசிட்டு உட்காந்துருப்பான். அரிப்பெறினா என்ன புரியுதா? அரிப்பெடுத்து சொருங்க அண்ணா புண்ணாயிடும், வேற ஒண்ணும் இல்லை. இவனுக்கு அதுதான் வரும், புண்ணுதான் வரும். அவனுக்கு எது வராது? பொண்ணு வராது. இந்த பொன்மயமாக உடம்பு மாறுறதுங்கிறத ஒத்துக்கிறதுக்கு தான் இந்த தங்க பஸ்பம் பத்தி நான் வரலாறு சொன்னது. அதுக்குள்ள நான் இந்த இந்த உலக வாழ்க்கையை பத்தி நமக்கு சொன்ன, கடவுள் நமக்கான படைப்பு முறையை நான் என்னுடைய வளர்ச்சியாக கொடுப்பது போல என் மூலமாக சமுதாயத்திற்கான பயன்பாட்டை கண்டிப்பாக இணைத்திருக்கிறார். அப்ப நான் எந்த வேலையை செஞ்சாலும் சமுதாயத்துக்கான விஷயத்துல இயங்கல அப்படின்னா எனக்கு நட்பு அருள்ங்கிறது வேலை செய்யணும். இந்த நட்பு அருள் வேலை செய்யற காலத்துல அதிகாரத்தன்மை இல்லாமல் போனால் கருணை தெரியும். இது வந்தாதான் உங்களுக்கு தழைக்கிறதுனா என்ன, தழைக்கிறதுனா என்ன, அந்த இலையை நீங்க பார்க்கலாம், தொடக்கூடாது, தொட்டா அது அந்த மேலகிற செல்லு செத்து போயிடும். அந்த மாதிரி தழைக்கிறது, அதாவது நீங்க அடியிலிருந்து முன வரைக்கும் தழைக்கிறது வச்சுங்களேன், அடியில வந்து இலை வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிடும், அந்த மாதிரி இல்லாது அது மென்மையான என்னது முழுக்க பரவுகிற விஷயம். அதை தான் அவரு அன்னகம் அப்படின்னு பேசுறார். எதுல ஞான சரியைங்கிற அந்த கடைசியா எல்லாரையும் பாட சொல்லி கொடுத்தாருல, அந்த பாட்டுக்குள்ள அனக வடிவுன்னு பேசுறார். இந்த அனக வடிவை ஏன் அப்படி பேசுறாரு அப்படின்னா, இந்த நாம் தொடக்கத்தை சொன்ன உடம்பு, நாம வாழற இடம், உயிர், இதெல்லாம் இது எல்லாமே இந்த கடவுள் தன்மையை இதுல கடவுள் மாற்றி தருவார். இதைதான் நான் பொற்சபை, திருச்சபை, சத்திய ஞான சபைன்னு தொடங்கணும். எனக்கு இப்ப நான் இருக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்ப எனக்கு வந்து நிழல் இல்லை அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்குவீங்க நீங்க? வள்ளலாருக்கு அந்த வரலாறு பேசுவோம் உங்களுக்கு. நாம் வள்ளலார் மட்டும் இல்லை, திருமூலர் அதை தெளிவா பேசியிருக்கிறார். ஒளி கவரும் தம்பம், அதாவது உடம்பு எப்படி மாறும்னா, ஒளியை ஒரு பக்கம் நிழலாக விடாது, அது உள்ள இருக்கிற கண்ணாடி மாறின்றார். அதே மாதிரி திருவருட்பயன் ஒரு சாஸ்திரத்தில் உமாபதி சிவமும் அதை பேசுறார் இதே விஷயத்த. அப்புறம் பளிங்கில் பவளம் பதித்தான் பதி அப்படிம்பார் திருமூலர். அதாவது கண்ணாடி இல்லை, ரசம் பூசின கண்ணாடி இல்லை, ரசம் பூசாத ஒரு பட்டகன் வச்சுங்களேன், அதுக்கு நடுவில் ஒரு மாணிக்க கல் அல்லது சிவப்பு கல் அல்லது பச்சை கல் எதை வேணாலும் வைங்க, அந்த கல் என்ன பண்ணும், அந்த உள்ள இருக்கிற அந்த கல்லோட ஒளி அந்த கண்ணாடி முழுக்க நிறையுது பாருங்க. அந்த மாதிரி கடவுள் நமக்குள்ள நிறைவார், கடவுளே நாம ஆயிடுறான் இல்லாங்க. இப்போ ஒரே ஒரு ரகசியம் அந்த இடத்துல, அது நான் அடிக்கடி சொல்றேன், அந்த மாதிரி நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சரி. உடம்புல இருக்கிற கடவுளும் உயிரில் இருக்கிற கடவுளும் இந்த மேஜையில நான் என்னோட சம்பந்தப்பட்ட இடத்துல இருக்கிற கடவுளும் அததுவா இருக்கிற கடவுள், இந்த மேஜையா கடவுள் இருப்பார், என் உடம்பா இருப்பார், என் ஆன்மாவுக்குள்ள என்ன மாதிரியே இருப்பார். நான் சொல்றது புரியுதா? எல்லாமே கடவுள் கிடையாது. இந்த குழப்பத்துக்கு வந்தீங்கன்னா நீங்க உருப்படவே மாட்டீங்க, சங்கரர் உட்பட என்ன இந்த குழப்பம் கடைசி வரைக்கும் வரக்கூடாது. ஏன்னா அதுலதான் பிரச்சனையே, இந்த தத்துவ பிரச்சனையே இதுதான். இந்த பொருளை வாழ வைக்கிறதுக்கு இது மாதிரியே கடவுள் இருப்பார், என் உடம்ப வாழ வைக்கிறதுக்கு என் உடம்பு மாதிரியே இருப்பார், என் ஆன்மாவை வாழ வைக்கிறதுக்கு என் ஆன்மா மாதிரியே அதுக்குள்ள ஆக்ட் பண்ணுவார். அப்படி வச்சுங்களா ஆக்ட் பண்ணுவார் நாடகத்தால் முன்னடியார் போல் நான் சொல்றேன்ல, அது நமக்கு சொல்றேன்ல, அது கடவுள் நிலைமை. அவரு அதை தான் வந்து ஆடிப்பா கண்ணாடியில் நீங்க கையை தூக்கணும் அது தூக்குது இல்ல, இப்ப கடவுள் தூக்குறாரா நீங்க தூக்குறீங்களான்னு நினைக்காதீங்க. அந்த இடத்த புரிய வைக்கிறது என்னன்னா, எந்த காலத்திலையும் கடவுள் உங்களை ஆதிக்கம் பண்ணல, அப்படி இல்லைன்னா கருணைங்கிற கான்செப்டே வந்திருக்காரு. கடவுள் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குறார், அதுக்குள்ள அவர் இயங்குறார் வேகமா. புரியுதா உங்களுக்கு? அந்த வேகத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒளியை வச்சு தெரிஞ்சுக்கலாம், வேகத்தை ஒளியை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். வேகம் உலகத்தில் எதை வச்சு தெரிஞ்சுப்பீங்க? ஒளி வேகம் தான் கடைசியில், சவுண்ட் இல்லை, லைட்டு, ஒளி வேகம் தான், ஒளி ஆண்டு தான். இப்போ கடவுள் யாரு? அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். இந்த ஒளி வேகம் எதுக்கு இது சொல்ல வந்த அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிறத அதுக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிற அந்த மாதிரி உங்களுக்கு செயல்படுவார். அதுக்குள்ள என்ன பண்ண முடியாது, நீங்க நினைக்கிறீங்களா அவர் நினைக்கிறாரான்றது இல்லை, நீங்க நினைக்கிறத அவருக்கு முன்னாடியே அப்படிதான். அது அதுதான் அவரோட கருணை. இதுதான் வள்ளலார் கண்டுபிடிச்சு கொடுத்தது. அதுதான் வந்து அந்த மாதிரி செயல்படுற அந்த கடவுள் தன்மையில தான் நாம விளங்குகிறோம். அது நமக்கு வரணும், என்ன வந்தாலும் அதுக்குள்ள நான் ஆதிக்கம். இப்ப எல்லாருக்கும் அது புரியாது. இப்ப நீங்க இருக்கிறீங்க,
உங்களுக்கு நீங்க எதுக்கு சகிச்சு போறீங்க உலகத்துல? சகிச்சு தானே போறீங்க எல்லாரும். சகிப்புக்கு பிறந்தவங்க தான் நாமெல்லாம், வேற எதுக்கும் பிறக்கல. உண்மைதான் சார், எதுக்காக தகிச்சு போகணும் அவ்வளவுதான். நாம இருப்போம், நாம எதுலயா ஒண்ணுத்துல ஆளுமையை காட்ட பார்ப்போம், ஆனா வேற ஒண்ணுத்துல தகிச்சின்னு இருப்போம். அப்ப முக்கால்வாசி அல்லது 99% நம்மளுடைய ஆளுமை எல்லாமே ஒண்ணுத்துல போய் சரண்டர் ஆயிருக்கும். இந்த 99 உங்க சரண்டர் ஆகி ஒண்ணுத்துல சகிக்கிறது வேற. பொதுவா நீங்க உங்க வாழ்க்கையை அழைச்சு பாத்துங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அது உங்களால முடிஞ்சா பாருங்க. ஆனால் நாம வாழ்க்கை நடக்குது அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு வந்தீங்கன்னா சகிச்சு போகணும். இந்த சகிக்கிறத நீங்க எதுன்னு நினைக்க கூடாது. அடிக்கடி ஒன்று சொல்லிக்கிறேன், சமரசம் நினைக்க கூடாது. சகிக்காம நீங்க ஜெயிக்க முடியுதா பாருங்களேன் சார். அவன் அப்படிதான் சார், நீங்க கொஞ்சம் அவனை அட்ஜஸ்ட் பண்ணீங்க. அவனே எனக்கு இந்த சகிக்கிற தன்மையே வரமாட்டேன். அவன் பார்த்தா பிரசுக்காரன் அனுப்பிடான்றா, அவன் அனுப்பல. அப்புறம் அடுத்த பிரசுக்கு போய் இப்படிதான் சார் எல்லாம் இருப்பான். நீங்க கொஞ்சம் போயிட்டு போ சார், தொலைதுங்கிறான். அப்ப நான் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தப்ப தொலையுதுன்னு போனோம். ஆனா தொலையுதுன்னு போகாம நான் ஜெயிக்கணும், முடியுமா? முடியணும். முடிஞ்சா கடவுள், இல்லைன்னா இல்லை. இது பேர் தான் அடா அப்படின்னு பேர் வாங்கி வச்சுக்கிறேன் நான். நான் என்ன பண்றது? அதாவது ட்ரையல். நான் வாழ்க்கையில இப்ப நாம தொடர்பு கொள்ற இடங்கள்ல எனக்கு வந்து நாம கேட்காம நடக்கிற மாதிரி ஒரு கடவுள் வியாபகம் அப்பதானே தெரியும் உங்களுக்கு. தழைக்கிறாருன்னா எப்ப தெரியும் உங்களுக்கு? நான் அதுக்குள்ள தலைக்கணும். என் கருத்து வந்து நான் எடுத்து சொல்லாமலோ அல்லது ஆதிக்கம் பண்ணாமலோ வளரணும் சார். அப்படி வளர்ந்தா கண்டிப்பா சாகா கலை நிலைனா என்னன்னு தெரியும். அவ்வளவுதான், அதுக்கு ட்ரை பண்ணுங்களேன். எளிமையான விஷயம் அது. அப்படித்தானே பழகிறது. நான் அதுல நேர்மையா இருக்கணும், அப்பதானே என்ன அர்த்தம் நம்புவான். ஏன் அந்த கத்தனா கூட அவன் ஒழுங்கான ஆளியா அப்படின்னு அவன் முதல்ல சொல்லுவான். அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் பார்ப்பான், அவன் இது வந்தாலும் அவனே கொஞ்சம் மறுபடியும் மறுபடியும் நீங்க எத்தனை தடவை பண்ணாலும் அது மறுபடியும் வரும். ஏன்னா விரோதமா இருந்தாதான் மாறும். அப்ப கடவுள் இருக்கிறாரு தெரியுது, அப்பதானே கடவுள் இருக்கிறான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்பதானே நான் நம்ம நேர்மையை பத்தி மார்க் கொடுத்துக்கிறோம். அப்போ இதுக்குள்ளதான் வந்து இந்த சாகா கலை நிலை அப்படிங்கிறதுக்கான ஒரு தொடக்கம் என்ன அப்படின்னா, எனக்கு கடவுள் உலகத்திற்கு எனக்கு அறிவை தருவதோடு கூட உலகத்திற்கான பயனை தருகிறான். இது அதனுடைய தொடக்கம், அதை உணரணும். அதுக்கப்புறம் எனக்கு கடவுள் இருக்கிறான் என்பதில் ஆதிக்கம் செய்யாமல் அதே சமயத்தில் நான் விட்டு கொடுக்காமல் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருந்தால் அதுதான் வள்ளலார் கடைசியா பூட்டி வச்சிட கூடாது. விட்டும் கொடுக்க மாட்டோம், ஆதிக்கமும் பண்ணக்கூடாது. விட்டும் கொடுக்க கூடாது, ஏதோ போயிட்டு போகுதுன்னு அதை பூட்டின்னு வர சொல்றாரு. அதே சமயத்தில் அவனை டாமினேட் பண்ணி இப்படிதான் பண்ணணும் அவனை திருத்தல. அவங்க இடத்துல தான் வள்ளலாருடைய கடைசி விஷயம் நிற்குது. எது? சத்திய ஞான சபையை பூட்டிட்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் அவர் பிடிக்கிறார் திருக்காப்பு. அதுதான் அதுக்குள்ள நடக்கிற விஷயம். அப்போ இதுக்குள்ளெல்லாம் ஒரு இந்த வாழ்க்கையில நீங்க நகர்ந்தா அது புரியும். அப்பதான் வள்ளலார் வந்து மரணமில்லா பெறுவார், அவரு அடைஞ்சி வந்து நிக்கிறார், நமக்காக நிக்கிறார், நம்ம கூப்பிட்டா வருவார் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க தொடர்ந்து விளையாடலாம். சும்மா இல்ல, அவரோட விளையாடி நம்ம கூட பொம்மை வச்சுக்கிட்டு நம்ம குழந்தையோட விளையாடுற மாதிரி வள்ளலாரும் கூட விளையாடிட்டு இருப்பார். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுதான் மரணமில்லா பெருவாழ்வினுடைய அடிப்படை. அதுதான் சாகா கலை நிலை தடைத்திடு வெளி அனுபவம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன்.